எல்லாருக்கும் வணக்கம்யா, வணக்கம், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்துட்டு சும்மா மோஸ்ட்டாக மறுபடியும் ராபரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பெருசாக ஒன்றும் ஆர்பி இல்லை, ஃபுல்லாக வெறும் ராபரி தான். எல்லாருக்கும் வணக்கம்யா. கேமிங் வித் டெவில்ஸ் வணக்கம் ப்ரோ. டீமன் கிங் பிரசன்ட் சார், நீங்களும் ப்ரோ கேங் பிரசன்ட் சார்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. வணக்கம்யா, வணக்கம். கார்த்தி வர்மன் வணக்கம் ப்ரோ. தனுஷ் கிருஷ்ணா வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம், அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டுருக்கிறேன் எல்லாருக்கும். ரவீந்திர சுப்பிரமணியம் வணக்கம் ப்ரோ. தெரிஞ்சோஷா வணக்கம் ப்ரோ. உங்கள் பெரிய ரசிகன், ரொம்ப நன்றி ப்ரோ. தெரிஞ்சோஷா என்ன பண்ணுவோம், M5 எடுத்துக்கிட்டு எவனாவது மாற்றானான்னு பார்ப்போம். முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்த்துருவோம். ஆடாட, சாரி சார். சுடர்மணிக்கு கால் பண்ணி பார்ப்போம், இருந்தானா ராபரி போடுவோம். அவன் இல்லைன்னா வெஹிக்கிள் ராபரி. ஹலோ சொல்லுங்க பார்த்தா, ராபரி போடுவோமா? ரொம்ப கேவலமா இருக்கியா மாடுலேஷன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதியா? தெரியா அப்பையா, என்ன பண்றா இவன், ஒன்றும் புரியலையே. ஓ ஜெயா கேமிங் வணக்கம் ப்ரோ. ஐ ஆம் பிக் ஃபேன் ஆஃப் ப்ரோ தமிழன். ரைட்டு. ஓம் பிரகாஷ் எஸ் வணக்கம் ப்ரோ. நேரு சசி வணக்கம் ப்ரோ. நவீந்திர சுப்பிரமணியம் வணக்கம் ப்ரோ. பிரசன்ட் சார், எல்லாரும் பிரசன்ட் சார். ஐ ஆம் ஆக்டிவ்லி டெய்லி வாட்சிங் ஸ்டார்டிங் டு எண்டிங். ரொம்ப நன்றி ப்ரோ தனுஷ் கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. கையில் தண்ணீர் இதாக இல்லையா? க்ரஷர்ஸ் மட்டும் தான் யா இருக்குது, போய் வாங்கிக்கணுயோ. எங்கே வந்து இஎம்எஸில் இருக்கும், அது போய் முதல்ல வாங்கிட்டு வந்துடும். ஹரி ஹாய் ப்ரோ வணக்கம். இஎம்எஸில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிப்போம். இன்னையா போலீஸ் வண்டியே போலீஸை தூக்கி அடிக்குது சார். என்ன சார் போலீஸ் வண்டியை தூக்கி என்னையா சார் சொல்றீங்க, என்ன சொல்றாரு? யார் இந்த வண்டிக்குள்ள சார், என்ன சார் நடக்குதுங்க? அப்படியா, செக் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே சார், என்ன நடக்குது? யார் இந்த போலீஸ் வண்டியில், போலீஸ் வண்டியே கவுத்துட்டாங்க, என்னையா பண்றாங்க போலீஸ்? போடு லம்போர்கினி. சாரி சார், சாரி சார். பார்த்தா பார்த்தா சார் பார்த்தா, சாரி. இங்கே தான் இருக்கும். வருண்குமார் ஹாய் ப்ரோ வணக்கம். கபீஷ் வணக்கம் ப்ரோ. 4 hours போடுங்க, 4 hours ஆ ட்ரை பண்ணுறேன் ப்ரோ, முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லாத்தையும் வாங்கி போயோம், கையில் ஒன்றுமே இல்லை. இப்போ பேர் ராபரி போடுவோம். வருண்குமார் வணக்கம். கேமிங் ஜீப்ரா வணக்கம் ப்ரோ. வெஹிக்கிள் ராபரி போடலாமா ஃபஸ்ட்டு, ஏன்னா வேறு யாராவது இருக்காங்களா டாக்ஸி அந்த மாதிரி? அவன் ராபரி பண்ணாலும் ஆசைதான் தான் வருவான். டாக்ஸி ஊர்லேயே இல்லை போல.
புட் ஸ்லோ மோட் ஃபார் 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ் பண்ணுமா? ஏன் இது செட் ஆகலையா? என்ன இந்த ஸ்லோ மோடு? ஓகே ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சுட்டுமா? 15ஆ? சரி ஓகே, 10 இருக்கட்டும். அப்படியே வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கலாம். சார் மிஸ் பண்ணிட்டேன், ரீட் மை கமெண்ட். மிஸ் பண்ணிட்டேனா ப்ரோ? ப்ளீஸ் கிவ் மாட் மாட்ரேட்டர்ஸ். தரேன் ப்ரோ, தரேன் ப்ரோ. கொஞ்ச நாள் ஏற்கனவே மாட்ரேட்டர்ஸ்லாம் ஆக்டிவாக இருக்கிறாங்க, இதுக்கு மேலேயும் ஒரு மாட்ரேட்டர் வேணுமாங்கிற தாட்டு தான் ப்ரோ. அதனால தான் மாட்ரேட்டர்ஸ் இன்னும் நான் போடல. போய் ஒரு ராபரியை போடுவோம். எப்பயோ நம்ம பண்ணுறது தான் ராபரிலாம். அது பண்ணி பண்ணியே பழகமாயிடுச்சு. யாரு யாருன்னு தெரியல. இவங்களாம் ஆள் ஆளுக்கு ஒரு கேங் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கார்லேயே போவோம். கையில் காசு இருக்குதா முதல்ல? ஐயோ மைனஸ். அடா பாவீங்களா, கையில் காசே இல்லை. சாண்ட்விச் சாப்பிட்டு போவோம். சாண்ட்விச்சா டெய்ரி மில்க் சில்க்? எப்பயுமே மைனஸ்லேயே காசு இருக்குது. ஏடிஎம்லேருந்து காசே எடுக்க மாட்டேங்கிறேன் நான். பாதி நேரம் மறந்துடும் எடுக்கிறது. பிஃபோர் 1 மந்த் யூ டெல் தட் ஆஃப்டர் 1 வீக் ஐ கிவ் யூ அ ஸ்மார்ட் பட் நவ். அப்படியா சொன்னேன் நான்? சாரி ப்ரோ, நான் வந்து தெரியாமல் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஏன்னா மாட்ரேட்டர்ஸ் வந்து ரொம்ப பேர் மாட்ரேட்டர்ஸும் ஆட் பண்ணக்கூடாது ப்ரோ ஒரு சேனலில். என்ன பிரச்சனைனா, இப்போ நான் வந்து மாட்ரேட்டர்ஸ்லாம் நிறைய பேர் கொடுத்துட்டேன் வைங்களேன், வெறும் மாட்ரேட்டர்ஸ் மட்டும்தான் சேட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ஸ்பேனர் சிம்பிள் வந்துடும். ஸ்பேனர் சிம்பிள் காட்டினா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை ப்ரோ. மாட்ரேட்டர்னா உங்களால் சில கமெண்ட்ஸ் தான் ரிமூவ் பண்ண முடியும். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல் விஷயம் கிடையாது. அதனால தான் எல்லாருக்கும் நான் கொடுக்குறது இல்லை. என்ன பண்ணுறது, நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக ஆகணும் இந்த ஊரில். எனக்கு அது ஒரே ஒரு கோல், அது மட்டும்தான். ஒரு பணக்காரன் ஆகிடணும், கையில் பணத்தோட நிறையா வீடோட நிறையா கார்ஸோட பெரிய ஆளாகிடணும். கோடி கோடியான காசு இருக்கணும் கையில், அப்போ தான் இந்த ஊரில் நம்மளை மதிப்பாங்க. இல்லைனா ஒரு ஒரு பையன் மதிக்க மாட்டோம். 3 மினிட்ஸ் வாங்கிடுவோம். மறுபடியும் காசு மைனஸுக்கு போயிடுச்சு. பேட்டையை கொன்னுடு ப்ரோ. அப்புறம் நீ தான் பேட்டையை கொல்றது வந்து தப்பு ப்ரோ. எப்படி சொல்றது, அவர் வந்து பெரிய ஆள் ப்ரோ, பவர்லாம் இருக்குது. லைக் பின்னாடி வந்து ஒரு கூட்டமே இருக்குது. இப்போ நம்ம போய் ஏதாவது பிரச்சனை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவனுங்கெல்லாம் வந்து நம்மளை போட்டுருவாங்க. அப்போல்லாம் வந்து தப்புன்னா நம்ம முடிவெடுத்து போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் பேட்டை வேலை எனக்கும் பிரச்சனையே கிடையாது. முதல்ல அவர் வந்து நல்லா தான் என்னை வாழ்த்தினார். நல்லா போயிட்டு வாடா, நல்லா பிஸ்னஸ் பண்ணுறா அப்படிலாம் வாழ்த்திருக்கிறார். அவரை போய் எதுக்கு நான் போடணும்? எனக்கும் அவருக்கும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. Thank you.
ஏற்கனவே வந்து வெஹிக்கிள் ராபி ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான் போலயே. பரவாயில்ல, நம்மளுக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்ல வேலை. ஸ்மால் ஹவுஸ் ஆர் பிக் ஹவுஸ் ரெண்டுமே வச்சுக்கலாமே. சின்ன வீடும் ஒன்று வச்சுப்போம், பெரிய வீடும் ஒன்று வச்சுப்போம். நான் டபுள் மீனிங்லலாம் சொல்லையா, சிங்கிள் மீனிங் தான். ஷாப் ராபரி பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 150,000 ப்ரோ. தலை 11th லைக்கு ப்ளஸ் ஒன் மோர் திங், நோட்டிஃபிகேஷன் வர வரல லைவுக்கு. நோட்டிஃபிகேஷன் பாதி நேரம் வராது ப்ரோ. நீங்கள் என்ன தான் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் கூட இந்த யூடியூப்காரன் ஒழுங்காக நோட்டிஃபிகேஷனே அனுப்ப மாட்டான். சரியான டுபாக்குரு யூடியூப், அது ஃபிக்ஸ் பண்ணணும் யா. அவங்க ஒரு பெரிய பக் அது. டபுள் மீனிங் டீமன். அப்போ துளசி மணி பேட்டை வேலை நான் போடலாமா? அது ஏதாவது ஆர்பி ரீசனுக்கு அவங்க போட்டுப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? ஐயோ, நான் காரை கோளாறாக ஓட்டுறேன், எங்கே போய் பறக்க போகிறேன்னு தெரில. இது யாரு பிஸியில் போகிறது? பெல் ஐக்கான் ஃபார் எவ்வளோ பெரிய நம்பர் அது. கார் டெய்லர் மேக்ஸ் ஃபார் வணக்கம் ப்ரோ. கண்டிப்பாக போலீஸ் பிடிச்சிருவாங்க ஹைவேல போனால். பரவாயில்ல, போவோம். இது போலீஸை மட்டும் சொல்லிடாதீங்க, நம்மளுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்லை, நல்ல வேலை போலீஸ் இல்லை. நம்ம வெஹிக்கிள் ராபரியிலலாம் வெஹிக்கிள்ஸ் வந்து நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ரேஸில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கணும் யா. ஒரு நாள் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஜெயிக்கிறோம். ஐயோ, வண்டியிலேருந்து பகு வருதியா? என்கிட்ட ரிப்பேர் கிட் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம குச்சிருவோம். வணக்கம் சார். செத்துற மாட்டேனே அப்பா, சாவல. யோ, போலீஸும் குச்சிட்டான் யாடா பாவி. ஏன் ஏன் இப்படி பண்றீங்க? யோ, என்ன கன் வச்சு சொல்கிறான்? யோ, வெஹிக்கிள் ராபரிக்கெலாம் கன் வச்சுலாம் சொல்லக்கூடாதியா? கன் வச்சா சொல்கிறேன், நானும் சொல்கிறேன், வாடா. செத்துக்கோ, கண்ண வச்சா சொல்ற. கண்ண வச்சு சொல்றாயா வெஹிக்கிள் ராபரிக்கு? தன் கண் தானே யூஸ் பண்ணும்.
கேரி போட்டிருக்கணுமோ அவனை, தப்பு பண்ணிட்டேன். ஹலோ, லைவ் வில் பி தி வர்ஸ்ட் மாட். ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணலை. ஆமாயா, அது மறந்துட்டேயா? அது பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, நான் எங்கேயாவது தப்பிச்சு ஓடணும். இப்போ போலீஸ்காரனை வேறு போட்டு தள்ளியிருக்கிறேன். பெரிய பிரச்சனையாக ஆகும். கன் ஷாட் ரெசிடியூ க்ளீன் பண்ணிகிட்ருக்குறேன். சூப்பர், தண்ணியிலே இருப்போம். டான் புரோத்தமிழன் பண்ணாத வெஹிக்கிள் டிராவரிக்கெலாம் கன்னே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸ்டன் கன் தான் யூஸ் பண்ணுவோம். நான் கன்னே எடுக்கலை. அவன் மட்டும் எப்படி கன் எடுக்கலாம்? கேமிங் இஸ் டெவில்ஸ். வணக்கம் ப்ரோ. ஸ்டக் அட் பிடி. இப்போ என்னென்னா கன்ஷா ட்ரெஸ் அடியை க்ளீன் பண்ணோம். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. இன்னும் கூட அப்படியே க்ளீனிங்ன்னு தான் காட்டுது. அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருந்து பார்ப்போம் என்ன ஆகுது. அண்ணா, நீங்கள் போட்ட PS5 சிம் மொபைல் ஒர்க் ஆகுமா? இல்லை ப்ரோ, மொபைலில் வராதுன்னு நினைக்கிறேன். பிசி மட்டும்தான். வணக்கம் ப்ரோ. முகமது அர்க்கம். டெல் மை லாஸ்ட் நேம் ஜீப்ரா. ஏன் கன் ஷாட் ரெசிடியூ போகவே மாட்டேங்குது? அம்மே, ஆஹா, ரொம்ப நேரமாக ஓடிட்டுருக்கிறேன். போலீஸ் வந்துடுவாங்களோ? ட்ரெஸ்ஸை காய வச்சு போடுங்க, அது போட்டுக்கலாம் போகிறோம். முதல்ல போலீஸ்கிட்டேருந்து தப்பிக்கணும். அதனால தான் ரொம்ப நேரமாக தண்ணியில். இன்னும் கூட க்ளீனிங் ஆஃப் கன் ஷாட் ட்ரெஸ் தான் டாப்பில் வருது. என்னன்னு தெரில. ஒருவேளை இதெல்லாம் தண்ணினே குவாலிஃபை ஆகாதோ? இருக்கலாம். க்ளீனிங் ஆஃப் கன் ஷாட் ரெசிடியூ. ரெசிடியூ அது. அது வந்து போலீஸ் வந்து செக் பண்ணுவாங்க உன் மேலே கன் ஷாட் ரெசிடியூ இருக்கா இல்லையான்ட்டு. அதை வச்சு உன் மேலே கேஸ் போட்டால் போடுவாங்க.
நான் போலீஸை எரிச்சிருக்கணும்யா, தப்பு பண்ணிட்டேன். எரிச்சிருந்தாதான் எவிடன்ஸ் இருக்காது. இப்போ எரிக்கலைன்னா அவர் அன்கான்சியன்ஸாக தானே இருக்கிறாரு. நான் தான் போட்டேன்னு தெரிஞ்சிடும் போலீஸ்க்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு போலீஸ் என்ன தேட ஆரம்பிச்சிருவாங்க, என் மேலே வாரண்ட் விழுந்துடும். ஆஹா, பிரச்சனையா? ஓ மை காட். பல லைஃபு குறையுது. ஃபுட்டு சாப்பிடுங்க. ஃபுட்டுக்கும் லைஃபுக்கும் சம்மந்தம் இல்லை ப்ரோ. ஃபுட்டு வந்து எப்படி காட்டணும், இங்கே காட்டும் பாருங்கள். 35% இருக்குது. இப்போ நான் ஸ்ப்ரிண்ட் பண்ணிகிட்ருக்கேன்ல, அதனால தான் ஹெல்த் குறையுதுன்னு நினைக்கிறேன். ஃபுட்டு சுத்தமாக 0%ல இருந்தால் தான் ஹெல்த் குறைய ஆரம்பிக்கும். சரி, இங்கே வந்து இதை கூப்பிடலாம், வேணும்னா டாக்ஸி கூப்பிடலாம், இல்லைனா சுடர்மணியே கூப்பிடுவோம். எங்கேயா இருக்க? சொல்லியா, எங்கே இருக்க? தலைநகரம்தான். என்ன ஆச்சு? எனக்கு லிஃப்ட் வேணும்யா. எங்கே இருக்கீங்க? மிலிட்ரி பேஸ் பக்கத்தில் இருக்க. மிலிட்ரி பேஸ்க்குள்ளே போயிடாதீங்கயா. உள்ளே போல் பக்கத்தில் தான் இருக்கேன். என் வெஹிக்கிள் ராபரியா? இல்லை இல்லை, ஆமாம், வெஹிக்கிள் ராபரி. ஆனால் போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன், போலீஸை போட்டு தள்ளிட்டேன். ஓடி அங்கிட்டலேருந்து ஓடிட்டேன் நானும். மாட்டணுமா? இல்லை 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 இல்லை, நான் வந்து கன் ஷாட் பண்ணுறீங்க. பக்கத்தில் கடல் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிட்டு முங்கி வாங்க. மூணு வாட்டி முங்குங்க. மூணு வாட்டியா? ஆமாம். அப்போ தான் வந்து ஜிஎஸ்ஆர் டெஸ்ட் எடுத்தாலும் லேக்லேயே பண்ணலாம்ல. எவ்வளவு நிறைய தண்ணியிலே இருக்கும் அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. பார்த்தா வணக்கம் ப்ரோ. தமிழ் தமிழ் ட்ரை டு வாட்ச் இன் 144p டெய்லர். 144p ஓபி. அப்படியே தண்ணிக்குள்ளே இருந்தால் இது போயிடுன்றான். உள்ளே டைவ் அடிக்க மாட்டேங்கிறானே. அட என்னையா இது. ஐ எம் வாட்சிங் இன் 720p. சூப்பர் ப்ரோ. 720p வந்து ஸ்டாண்டர்டான ரெசல்யூஷனில். நான் எப்பயுமே 720p தான் பார்ப்பேன். 1080p கொஞ்சம் ஓவர் பார்க்குறதுனா. ஆனால் இப்போ கூட நான் 1080p தான் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, அதான் நல்லா இருக்குது பார்க்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். தமிழ் கேமர்ஸ் உங்க தெரியும் ப்ரோ, நீங்கள் தான்ட்டு. ஆம்ட் ராபரி. யாரு? பரமசிவமும் சுடலை மணி. ஆம்ட் ராபரி ஆஃப் ஸ்டோர். இப்போ யார் தண்ணி கடியில் நீந்திரா?
இல்லைனா பேசாமல் லேக் வரைக்குமே ஓடி போயிடலாம். த்ரீ சிக்ஸ்டி பி டென் எயிட்டி பி சிக்ஸ்டி எஃப்பிஎஸ் ரைட்டு. ஐ சேஞ்ச் மை சேனல் நேம் ஃபார் மை சேனல். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. லெஜெண்ட்ஸ் ஆல்வேஸ் வாட்ச் இன் 144p. வேறு லெவல்யா. 144p ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே கேம் பிளே தெரியும், பட் ஆனால் டெக்ஸ்ட்டு அதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, டெக்ஸ்ட்லாம் ஒன்றுமே தெரியாது. ஐ வாட்ச் ட்விட்ச் இன் 1080p 60. நீங்களும் 1080p ப்ரோ? ஒரே வாந்த் வணக்கம் ப்ரோ. போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடிட்டுருக்குறேன். ஐயோ, லேக்கை நடிச்சிட்டு போதியா? ஆஹா, ரிவர் லேக்குங்கிறேன். ரிவர் ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது? அடா பாவி, லேக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஐயோ, திருப்பி திருப்பி லேக்னே வருது. ரிவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அதனால் அதில் ஸ்விம் பண்ண முடியல. ஸ்லோவாக இருக்கிற இடத்துல மேபி ஸ்விம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்க்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, பார்ப்போம். ஆ, இங்கே ஸ்விம் பண்ணுறோம். லூசர்ஸ் செலிப்ரேட் பிப்ரவரி 14th, லெஜெண்ட் செலிப்ரேட் சிவராத்திரி. சிவராத்திரி ரைட்டு. நான் இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து லைக் போட்டேன். ரொம்ப நன்றி ப்ரோ. ஆனால் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரோ, பட் தேங்க்ஸ் எனிவேஸ். ஐ எம் அன் லெஜெண்ட் ஃபார் நோ லெஜெண்டு. I'm watching 1080p because I only use 100 for morning. ஓ, 100 MB தான் யூஸ் பண்ணியிருந்தீங்களா மார்னிங் வந்து? ஓகே ஓகே. வாட் ஹேப்பன்? போலீஸை போட்டு தள்ளிட்டேன் ப்ரோ நான், அதனால் ஓடிட்டுருக்குறேன். ஒரு நிமிஷம், வந்துடுறேன். வந்துருக்கேன். லேக்கு கிட்டே வந்துடுறியா? அப்படியே ஓடிட்டே இருக்க வேண்டியதான். லேக்கு கிட்ட வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கா? நல்லா. வேறு ஜாங்கிரி? ஜாங்கிரி இன்னும் ஊருக்குள்ளே வரல ப்ரோ, வரும்னு நினைக்கிறேன். தட்ஸ் அ செகண்ட் வார்னிங் ப்ரோ. என்னது செகண்ட் வார்னிங்? இங்கே முங்க முடியுதுயா? அநேகமாக இங்கேயே போய்டுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சா இல்லையா கன்ஸ் அட்ரஸ்? போய் தொலைய மாட்டீங்களே. அது போனால் ஏதாவது அலர்ட் ஏதாவது வருமானு தெரியல. ஓ,
ஆடா என்ன பண்ணனே தெரியல பாப்போம் கொஞ்சம் லேட் வரையும் ஓடி போவோம் நோட்டிஃபிகேஷன் நாட் கம்மிங் தெரியல ப்ரோ நிறைய பேர் அதான் ப்ரோ சொல்கிறாங்க யூடியூபே கோளாறாக இருக்குது சாரியா கொஞ்சம் இருமலாக இருக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் எப்போ ப்ரோ அது நிர்மலா இல்லை இருமலை இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடிட்டே இருப்போம் இருமல் ப்ரோ இருமல் எங்க இருக்கீங்க திருப்பி லொகேஷன் திருப்பி லொகேஷன் அந்த சரி நான் சொல்லுங்க எனக்கு நடுவுல வண்டியில கவுந்தி வந்துட்டு இருக்கேன் இப்ப நீ சரி வந்துறியா போலீஸ் கிட்ட மாட்டா அவ்வளவுதான் இங்க ஃபைனல் வார்னிங் என்னத்துக்கு யா ஃபைனல் வார்னிங் யூ கில் பெட் அவேலன் யோ வேணாயா எல்லாரும் ஏன் பேட் அவேலன் மேலே அவ்வளோ காண்டா இருக்கிறீங்க வண்டியா வண்டியாயா ஆ வந்துட்டேனே ஆ அங்க தான் இருக்கற பக்கத்துல அந்த பக்கத்துல ரிவர் தெரியுது பாத்தியா அங்க இருக்கேன் அதுக்குள்ள அங்க ஓடிட்டீங்களா திருப்பி இன்னொரு லொகேஷன் அம்ச்சனே அம்ச்சுறேன் அதுல அந்த லொகேஷன்ல தான் நிக்கிறேன் கரெக்ட்டா அந்த 4013 ஆ ஆமா அங்க தான் இருக்கு அங்க தான் பண்ற இடத்து கிட்ட நான் பாத்துட்டு வந்தேன் பக்கத்துல ரிவர் தெரியுது பாரியா மேப்ல வாங்க பார்த்த சாரதி போலீஸ்ல குள்ள பார்த்த சாரதி ஐயோ எப்படி ஆல கன் ஷாட் ரெசிடியை க்ளீன் பண்றது நான் எப்படி இருக்கேன் பாருங்க ஏன் கலட்ட பய மாதிரி இருக்கு எப்படி ஓ மைனர் நான் கெட்டப்பியா ஏன் அந்த மைனர் நான் சேஃப்டி ஓஹோ எம் வலில ஏ கட்டிங் கட இருக்கா அங்க இருக்கு ம் முதல்ல கன் ஷாட் ரெசிடியை க்ளீன் பண்ணனும் எப்படி பண்ணனும்னு சொல்லு தண்ணிக்குள்ள ஒரு வாட்டி போய் வரணும் அங்க வந்து யூ ப்ரோ 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 யூ பிகின் க்ளீனிங் என்ன வருது அது முடிஞ்சு அது யூ பிகின் வந்துட்டாலே முடிஞ்சா பிகின் வந்துட்டாலே முடிஞ்சா இன்ன வந்துட்டாலே முடிஞ்சிரும்னு அர்த்தம் அப்படியே க்ளீன் ஆயிருச்சுனு அர்த்தம் ஆனா திருப்பி திருப்பி வந்துட்டு இருந்தேன் சார் தண்ணிக்குள்ள இருக்கும் போது நான் தான் கேட்டேன் அது சும்மாவே வருமா கண்ணு யூஸ் பண்ணா கூட அப்படி இல்லை கிடையாது ஆமா அப்படி நினைக்கிறேன் ஆமா கரெக்ட்யா கரெக்டா சொன்னாயா கில்லர் சொன்னா
பார்த்தா வில் கில் பெட்டர் வில்லன் வென் இஸ் ஈக்குவல் ஈக்குவலாக இருக்கும் போது வேணால் பார்க்கலாம் ப்ரோ. ஆனால் எனக்கும் பேட்டைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதை பற்றி பேசுறது எப்படி வண்டி எப்படி நல்லா இருக்கியா? இந்த வண்டி பேர் என்ன? ஹோண்டா என்எஸ்எக்ஸ். ஆ ஃப்ளாஷ் கிவ் கார் கீஸ் கொடு. ஆஹா நான் ஹேர் ஸ்டைல் ஏதாவது மாற்றலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் பார்த்தானா இதான் ஹேர் ஸ்டைல். வேணா 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 இதே வச்சுக்கலாம். ஹேர் ஸ்டைல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருக்குது. பார்த்தா செட்டே ஆகலையா? இங்கே எப்படி இருக்கு பார்க்க? இது எப்படி இருக்கு? ஐயோ மொட்டையா? ஐயோ போலாம் போலாமே. சும்மா இருக்க சேஞ்ச் ப்ளீஸா? இல்லையா நல்லா இருக்காதியா? பார்த்தா நல்லா இருக்காது. பின்னாடி இருக்க கராஜில் ஓட்டுருங்க. ம், நான் தான் ஓட்டுறேனா? என்ன பண்ண போற இப்போ? ராபரி போடுவோமா? மைனர் நான் வந்திருக்காரு. மைனர் அணியும் கூட ராபரி போடுவோம். வரமாட்டாரு. ஏன் அவங்களாம் ராபரி பண்ணதே இல்லையா? அது எப்படியும் பண்ணியிருக்கோம் முன்னாடி, வளராத டைமில் பண்ணியிருக்காங்க. ஆ ராபரி தான் ஏன் கண்டென்ட்டே? அவங்களுக்கு நிறையா கண்டென்ட் கிடைக்குங்கய்யா. சரி ஏறு, எங்கே போகிற? ட்ராப் பண்ணிடுறவா? அப்படியா? அப்போ ரேஸ் கோர்ஸ் கராஜில் இருக்கும். ம், வா. இல்லாட்டி அதுக்கு முன்னாடி அதுக்கு ஹோல்டு கேட்குறான்னு நினைக்கிறான். எங்கே இருக்கும் தெரியுமா? தெரியுமே இங்கே. ஆஹா அது வந்து இப்போ வோல்ட். ஆ அது வந்து வோல்ட்க்கு வோல்ட். அதுவும் தெரியும். 7299. ஓகே ஓகே. அது எப்படி தெரியும்? தெரியும்யா. ஐயா எப்படியா? நான் தான் சும்மாவே இருக்க மாட்டான். பாடி எம் 10 இருக்கு. ரஸ்தி சொல்லிருக்கான் எனக்கு. ஆ ஊருக்குள்ள ஒரு புதுசா ஒரு வண்டி வந்திருக்கு, ஹார்லி டேவிட்சன். தெரியும், 10 லட்சம் தானே. என்னோட RS7 வித்துட்டு வாங்கலாமான்னு யோசிக்கிறேன். யோ வேணாயா? RS7 டப்பா வண்டியா? அப்படிலாம் கிடையாது, யூஸ் ஆகும். 230 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. இருந்துட்டு போகுது. நான் வித்துருவேன். ஏதா என்கிட்ட M5 இருக்கு. நான் M5 தான் யூஸ் பண்ண போறேன். இந்த இம்போண்டுக்கு போகணுன்னா கூட ஏதாவது ஒரு ஃபாஸ்டஸ்ட் வண்டினா இது கழிச்சு நீங்கள் RS வந்தால் கேமரோ 250 போகுமே. அப்படியா? என்ன ஆமாம் வண்டியெலாம் இருக்கியா? இங்கே என்ன யா சாப்பர் வெடிச்சிருக்குது? எம்ஃபை இம்போண்டில் இருக்க உங்கள்ட்ட இம்போண்ட்லேருந்து கூட எடுக்க காசு இல்லை. அப்போ ராபரி போகணுன்னா இம்போண்ட்லேருந்து எடுக்க கூட காசு இல்லைன்னா ராபரி? அப்போலாம் ராபரி போட மாட்டேன். யார்கிட்டயாவது காசு வாங்கிட்டாவது போய் எடுப்பேன். பார்த்துக்கலாம். RS7 அப்கிரேடே பண்ணல, ராபரிக்கும் யூஸ் ஆகாது. என்னையா வண்டி போட்டு வச்சிருக்கிறாங்க? சரி ஓகே பாய் பாய். அவன் தான் திட்டு வாங்குவான், எனக்கு பிரச்சனை இல்லை. Then why the groups did I ask gentleman? He said it is order to kill Partha. அது வந்து அவங்க பவரில் இருந்தாங்க ப்ரோ. அந்த டைமில் அவங்க கொல்லலாம். அது வந்து என்னை கொன்னதுக்கப்புறம் நான் பழி வாங்குறதுக்காகலாம் அவங்களை கொல்லவே கூடாது. அது வந்து ஃபெயில் ஆர்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் செத்து என்னை எரிச்சிட்டாங்க. எரிச்சதுக்கப்புறம் திருப்பி ரீஸ்பான் ஆனதுக்கப்புறம் தான் பழி வாங்கவே முடியாது. அது அகேன்ஸ்ட் ரூல்ஸ். ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம நடந்துக்கணும் எப்பயுமே. ரஸ்தி யாராவது இருக்கீங்களாயா? ராபரி பண்ணியா? ஒரு ரஸ்தி ராபரி பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். பண்ணுவானா?
கிஷோர் பவித்ரன், பவித்ரா ஹாய் ப்ரோ, வணக்கம். ரமேஷ் சார் வணக்கம் ப்ரோ. டிஷர்ட் மட்டும்தான் போட்டிருக்கிறாரு, கீழே எதுவுமே போடல. அது வந்து லேட்டஸ்ட் ஃபேஷன் ப்ரோ, அப்படிதான் இருப்பாங்க. நம்ம போய் இந்த முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும். ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணுவோமா? எனக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்குது ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ண. வேர் இஸ் ஜாங்கை? ஜாங்கை வருவாங்க ப்ரோ. முதல்ல இந்த வாட்சை கழிக்கணும். வாட்சே பிடிக்கல எனக்கு. வாட்ச் இங்கே கழிட்ட முடியாது. பிளாஸ்டிக் சர்ஜரி வாங்க. சொல்லியா? ஹலோ, கேட்கல. இந்த டைமா பார்த்து நம்ம ஆளுங்க வேற ஊர்ல இல்லையே. எவனா ஜுவல் ஸ்டோர் பண்ணிருக்கிறோம். ஹூஆர் ஆல் சிங்கிள் பசங்க? நானும் சிங்கிள் தான் ப்ரோ. என்ன மைனர்லாம் கூப்பிட்டுருக்காரு நம்மளை. ஐயோ, கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. எங்கே விட்டனே மறந்துட்டேனே. இங்கே ரேஸ் கோர்ஸ் கராஜ் பார்க்க. ஆ, இங்கே தான் இங்கே தான் முதல்ல இன்ஜின் ஆஃப் பண்ணிடும். ஐயோ, சரி யா பார்த்தா வாங்க. சொல்லியா வாங்க. ஏய், கார் கொண்டு நடக்கீங்க முன்னாடி. அது இது நம்ம ஏரியான்னு காட்டிக்கிறதுக்காக. ரைட். ஆமா, இங்க பார்க்க வரது இல்லையா? நிறைய வாயா பார்த்தா நல்லா இருக்கியா? சொல்லுங்க யா, கூப்பிட்டு இருந்தீங்க. நல்லா இருக்கேன் யா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? எல்லாம் வெளிய இருக்கீங்களா? ஆ, வர 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 திகில என் கூட. அண்ணா, நான் வரலாம்ல? அண்ணா, நீங்க இரு. ஆ, நீ வர. நீ வர. என்ன நடக்குது இந்த லே? ஃபர்ஸ்ட் பேட்டை கொஞ்ச நேரம் போறேன். உங்களுக்கு கால்ல போச்சு நான். உங்களுக்கு எனக்கு ஒண்ணும் தெரியல. எனக்கு நல்லா தான் இருக்கு. தெரியு சொல்லுங்க யா. சரக்கு ஏதாவது வேணுமா பார்த்தா? ஆ, இருந்தா கொடுங்க யா. டாக்ஸி தரேன். ஏ, ஒரு பீர் தாயா? நீ அங்கேயே இரு, நான் முடிச்சு நான் கூப்பிடுறேன். எடுத்துக்கோங்க. நன்றியா. அண்ணா, உங்களுக்கு உங்களுக்கு விஸ்கி இல்லை? என்ன, உட்காந்துக்கலாமா? ஆ, உட்கார பார்த்தா. உனக்கு என்ன அண்ணா? என்னங்கண்ணா என்ன புஷ்க, நீங்கள் உட்காந்துட்டேன் மேலே உட்கார். சோஃபா இருக்குல்ல? சரியா சரியா. நீங்கள் உட்காந்து எனக்கு எதுக்கு? சரி, நல்லா உட்காருங்க. ஜம்மு உட்காருங்க. பீர் நல்லா இறங்கணும் உள்ள. ஆமாயா. என்ன நடக்க போகுது இல்லையே? படுத்தா அப்புறம் ஊருக்குள்ளே எப்படி போயிட்டுருக்கேன்? ஊருக்குள்ளே நல்லா போதியா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒன்றா வேலை செய்யலான்ட்ருக்குறோம். ஒன்றா செய்கிறீங்களா? யார் கூட? எல்லாம் நம்ம பசங்க தான்யா. ரஸ்தி. சரி, ரஸ்தி மட்டும் தான் எனக்கு அந்த குரூப்பில் தெரிஞ்சவங்கய்யா. காளி அப்புறம் ஒரு சில பேர்லாம் சேர்ந்துட்டு பண்ணுறோம்யா. ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்க அவங்க. நிறைய பேர் யார் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு என்ன அப்படின்னா, அது ரஸ்தியாக தான் அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும், அது நம்மளுக்கு வேணாம். ஓகேவா? நீ எப்படி, அதாவது இப்போ உனக்கு எப்படி, அவங்க கூட சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை எங்கள் கூட சேர்றியா?
இல்லையா, நான் இதெல்லாம் ஏற்கனவே பேசி முடிவு பண்ணதான்யா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க கன்ஃபார்மான்னு சொல்லுன்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுதான்யா, எனக்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும்யா, உங்களோட சேர்ந்து பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கிட்டே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுதான்யா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஏற்கனவே சொன்ன ஒரே காரணத்தினால தான். இல்லை, ஏன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, அதாவது சுடர்மணி வந்து உங்க ஊர் இருக்கான் சரியா? ஆமாம்யா. நான் வந்து உன்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் தம்பி அவன், உனக்கு தெரியும் கரெக்டா? ஸோ அவனுக்காக என்ன என்ன வேணால் நான் செய்வேன். ம், ஓகேவா? அதுவும் அவனுக்கு தெரியும். ஆமாம்யா. அவன் என்ன ஆசைப்பட்றான்னா, நீ எங்கள் நம்ம கூட இருக்கலான்னா ரொம்ப ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கான் சரியா? ஓகே. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கும் வந்து ஒரு நம்பிக்கையான ஆள் வேணும். அது இன்னொரு ஆள் எனக்கு ரைட் ஹேண்டாக இருக்கணும், ஓகேவா? இப்போ என் கூட ரைட் ஹேண்டாக இருந்தவனுக்கு எல்லாருமே வந்து இறந்துட்டானுங்க. ஓகே. அவனுக்குள்ளேயே ஏதோ பிரச்சனை ஆகி என்ன இழவுன்னு தெரியல, அவங்க அண்ணன் தம்பிக்கு அவங்களே செத்து போயிட்டாங்க சரியா? ஸோ அதனால் எனக்கு இப்போ ரைட் ஹேண்டு வந்து தேவைப்படுது. அதுவும் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கிற ஆளுகளை எடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஓகே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளைத்தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் இப்போதைக்கு. ஸோ எனக்கு வந்து சுடர் வந்து என்னதான் நீ வந்து எங்கே போனாலுமே சுடருக்கிட்டு இருக்கிற பழக்கம் அது வந்து அப்படியே கரெக்டாக போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம்யா. ஸோ எனக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரைட் அப்படின்னா எல்லா பிஸ்னஸும் தான், ம், ஓகேவா? ஓகே. ஸோ போன டைம் வந்து கைப்புள்ள இருந்தா அப்படி எனக்கு ரைட்டாக தெரியுமா? தெரியும். அவன் நல்ல பையன், என் கூடையே இருந்தான். அந்த பகவான் அவனை கூப்பிட்டு போயிட்டான் அவ்வளோ சீக்கிரமாக. அது நினச்சி கூட பார்க்காத ஒரு துரதிருஷ்டமான ஒரு செயல். ஸோ அவனோட தம்பிகை எல்லாரும் போயிட்டானுங்க. அது ஊருக்கு வந்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, அது ரொம்ப வருத்தம். ஓகே. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் சரியா? நீ இருந்து நான் இல்லாத இடத்த நீ நிரப்பணும், ஓகேவா? இது வந்து உனக்கு பெரிய ஆஃபர் நான் கொடுக்குறேன். என்னோட இடம் இல்லை அப்படின்னா, என் இடம் என்ன அப்படின்னா உனக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓகேவா? இந்த 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 ஃபேமிலியில், ஓகேவா? அதே மாதிரி சுடரும் நீ நல்லா பார்த்துக்குவேன் நினைக்கிறேன், ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீ யோசிச்சு முடிவெடு, என் கூட இருக்கிறியா இல்லை. ஏன்னா இப்போது எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இப்போது உனக்கே தெரியும், இப்போ நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற போது ஓகே, எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்போம். ஆனால் நம்மளுக்கு வெளியிலேருந்து போயிட்டோன்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்கும். ஆமாம்யா. அதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஓகேவா? ஏன்னா இது உங்ககிட்ட வந்து ஏன் இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா, சுடர் இது வந்து ரொம்ப நாளாக இங்கே சொல்லிருக்க அப்படி. ஆமாம், ஏன்னா உனக்கு நண்பன் எப்படியோ உன் கூடயே கடைசி வரைக்கும் இருந்தாங்க. அவன் அவ்வளோ சொல்லியிருக்கான், அவனுக்கு அவனோட பேச்சுக்காக தான் நான் உன்னை கூப்பிட்டு வந்து இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பழைய அந்த ஊரில் இருந்த ஆளுகள்லாம் நீ எனக்கு தெரியும் சரியா? ஸோ அதனால்தான் நீ யோசிச்சு முடிவெடு. ஏன்னா நீ இங்கே ஓகே, பட் என்ன அப்படின்னா வெளியில் அப்படி ஆப்போசிட்டு அந்த மாதிரி இல்லை, வேறு யாரோ புதுசு புதுசாக ஊருக்குள்ளே வராங்க, வருவாங்க, வந்துட்டுருக்காங்க, இல்லை வரப்போகிறாங்க, ஓகேவா? அந்த மாதிரிலாம் நடக்க தான் செய்யும் கண்டிப்பாக. ஊருந்து தான் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. இப்போ கூட காட் ஃபாதர்னு ஒருத்தர் வந்திருக்கா அப்படி, ஓகேவா? ஆமாம்யா, கேள்விப்பட்டேன். அந்த காட் ஃபாதராலே வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே கொஞ்சம் அது ஒரு விடப்பில் தான் போயிட்டுருக்கேன், ஓகேவா? ஓகே. ஸோ நீ கொஞ்சம் ஆக்ஷன் பண்ண, ஆக்ஷனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் யோசிச்சு சொல்லிட்டாயா? நீ யோசிச்சு முடிவு வரும். ஆனால் டெய்லி வந்து தீயல் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஊருக்குள்ளே எத்தனை நேரம் இருக்க? ஊருக்குள்ளே தினமும் இருப்பேயா? ஒரு 3 மணி நேரம். எத்தனை நேரம் இருப்பேன்? 3 மணி நேரம், 4 மணி நேரம் இருப்பேயா? ஓகே, 4 மணி நேரம் உனக்கு பத்தாது இங்கேண்டா. புரிஞ்சா? ஆ, முடிவெடு. நீ சுலபமாக முடிவெடுப்பேன்னு நான் நினைக்கிறேன். ஆ, யோசிச்சு முடிவெடு சரியா? நண்பர்கள் நண்பர்கள் தான், எல்லாம் சொல்லலை. எல்லாருமே இங்கே நண்பர்கள் எல்லாம் போவாங்க வருவாங்க. ஆனால் நண்பர்கள்ங்க போது சில சமயம் வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி போகும்போது அது நம்ம பேச்சுவார்த்தையில் தான் முடிப்போம். எடுத்தால் கத்தி எடுப்போம், கண் எடுப்போம், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை இந்த ஊரில். இந்த இந்த எல்லாம் பழைய விஷயங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சபதம் எடுத்துருக்கோம் சரியா? இந்த கத்தி, இந்த கண், இதெல்லாம் வேணாம்னு நினச்சிட்ருக்கோம் சரியா? ஓகேவா? அதனால் நீ பார்த்து முடிவெடு. முடிவெடுத்துட்டு நீ எனக்கு எப்போ சொல்கிறேன்? ஒரு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே சொல்லிட்டுமாயா? இன்னைக்கு நைட்டு நான் ஊருக்கு போகிறக்குள்ளே, நான் வீசா எடுக்கிறக்குள்ளே எனக்கு சொல்கிறேன். ம், சரியா.
சொல்லிடுறியா? சொல்லி என் கூட இரு, நான் எப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும், எப்படி இருந்தேன்னு தெரியும், என் பசங்க என் தம்பிக்கேன்னு வந்துட்டா நான் எப்படி பார்த்துக்குவேன்னு தெரியும் உனக்கு. ஆமாம்யா, தெரியும்யா, பார்த்து தோல் கொடுப்பான் தோழனுங்கிற மாதிரி தான் நான் நடந்துக்குவேன். ஸோ மைனர் எப்பவுமே காமெடி பண்ணுவானே நினச்சிட்டு இருக்க வேணாம். சரியா பார்த்தா, ஒரு டைம் அதான் நான் உங்ககிட்ட சொல்லணும், உங்ககிட்ட நேராக பார்த்து பேசினா நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் உனக்கு கூப்பிட்ருக்கேன். சரியா சரியா பார்த்தா யோசிச்சு சொல்கிறேன்யா. எனக்கு யோசிச்சு என்னங்கிறது சொல்லு. சரியா, நல்லா சப்பீர் சொல்றேன். நல்லா இருந்துச்சியா? ஒன்னொன்று வேணுமா அடிச்சுக்கிறியா? இல்ல வேணாயா? ஒன்று போதும். எப்பயுமே ஒரு பீரோட நிறுத்திக்கிறதுயா, அது மேலே பேச்சுனா கொஞ்சம் வாய் நீளமா போகும். அது அது கரெக்ட் தான், அதுவும் கரெக்ட் தான். பார்த்து அங்கே ஒன்று கொஞ்சம் சின்ன போகிற வழியில் வந்து லெஃப்ட் சைட் போனேன்னு ஒரு பார்த்து. ஓகே பார்த்துக்கிறேன். இல்லாட்டி பாட்டில் ஏதாவது வேணுமா? ஆனால் ஏன் சொல்லி சிக்கிக்கிறக்கா? சுடர்பணி சுடர்பணி, நீ இன்னும் தெரிஞ்சிடையா? அவன் தெரிஞ்சிட்டானா ஊரே உடங்கிருந்தா. சரிடா பார்த்தா. சரி ஓகேயா. அப்படிங்கற அது மட்டும் இல்லாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி ஊர்ல ராபரி பண்ணி சுத்திட்டு இருக்க போறீங்க? உங்களுக்குன்னு ஒரு கெத்து வேணாமா? அதுவும் கரெக்ட் தான். வாங்க நான் அங்கிட்ட ஒண்ணு சொல்றேன் வா. நான் அதெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். அப்படியா? இங்க வா, இங்க வா, இங்க வா. இது மேலாம் ஏறான் பார். ரகசியமா பேசுறது இந்த மாதிரிலாம் பண்ணுமாயா? யோ நீயா மேலே வந்த? யோ கொஞ்சம் தனியாக பேசுனியா? தனியாக பேசணும். ஐயோ நான் இங்கே தான் ஏன் பார்த்துன்னு இருக்கேன். நின்று கொஞ்சம் இறங்கிக்கையா போயா? அது பாரு, எனக்கு வந்து ஊரில் கொஞ்ச நாளில் எனக்குன்னு சொந்தமாக ஒரு லீகல் பிஸ்னஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அது எப்படி? அது அப்படி தான் யா, கவர்மெண்ட் கிட்ட பேசியிருக்கோம் யா. அப்படியா? ஆமாம், எனக்குன்னு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் கிடைக்க நிறையா சான்ஸ் இருக்குது. அப்படியா? என்ன பிஸ்னஸ்? அது இன்னும் முடிவு பண்ணல, அதை முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன் நான். அது ரகசியமாக வச்சுருக்கோம் எங்கள் டீமுக்குள்ளே. அது வரைக்கும் இங்கே இருந்தால் எப்படியா எனக்கு வரும்? எல்லாம் எங்கள் பசங்களோட சேர்ந்து முடிவு எடுத்தது தான் இது. சரி ஓகே, அதுக்கு மேலே உங்கள் முடிவு, உங்கள் முடிவு. எனக்கு அதான்யா ஒரு மாதிரி ஆயிடுச்சா, இவர் இவ்வளோ இறங்கி வர்றாருன்ட்டு. எனக்கு அதுவும் இப்போ வந்து என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டீங்க. எனக்கு எந்த சைடு போறதுன்னு சுத்தமா எனக்கு புரியல. இப்போ வந்து ஊர்ல கொஞ்சம் பேர் வந்ததா, பேர் வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா பிசினஸ் ஓகேன்னு போகும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இப்போ. அதெல்லாம் முடிவாயிடுங்க. இப்போ நான் மெயினாக நானோட சைடு வந்தனால் இல்லீகலு, நானாக லீகல் பிஸ்னஸ்னால் சந் தனியாக பண்ணுவேன். இப்போ லீகலாக இல்லீகலாங்கிறது தான் எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லீகலாக கிடையாது நாங்கள் பண்ணுறது. அதான் அதான், நீங்கள்னா இல்லீகலு, நான் தனியாக பண்ணால் லீகலு. மைனர் என்ன பண்ணுறது இல்லீகல் இல்லையா? நாங்கள் பண்ணுறது இல்லீகல் தான்யா இப்போ வரப்போகிறது. அப்படியா? இல்லீகல்லாம் நாங்கள் பண்ணோம்னா எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. ஓ, என்ன மாதிரி? அதனால தான் சொல்கிறேன். என்ன மாதிரி வேலை பண்ண போகிறீங்க? அது தெரில, அது வரும். இப்போ வந்து ஒரு கேங் ஆர்பி வரப்போகுது, அதுக்காக உங்களுக்கு சேர்க்கணும். அப்படியா? அதுதான்யா நாங்கள் ஏற்கனவே யோசிச்சு வச்சுருக்கோம் யா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நைட்டுக்குள்ளே யோசிச்சு முடிவு. நான் ஒரு 12 o'clock வந்துருங்க, அப்போ தான் இருப்பார். நல்லா யோசியா. எனக்கு மைனர் என்னன்னா ரொம்ப பிடிக்கும் யா, ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்து தானே இருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பேட்டை கூட கம்பேரே பண்ணக்கூடாது இவர். ஆமாம் ஆமாம், பேட்டை கூட, ஏன்னா அவ்வளோ சாஃப்ட் இவர், திட்டமாட்டார் யாரும் டக்குன்னு. முன்னாடி ராபரி பண்ணுவோம். எனக்கு ஓகே ஓகே, சரி பாப்போம்யா. ஓகே.
என்ன ரொம்ப எப்படிலாம் குழப்ப முடியுமோ அப்படி குழப்பிட்டாங்கயா. நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகி இருந்தேன், லீகல் பிஸ்னஸ் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன் நான். கரெக்டாக இந்த டைமில் வந்து குட்டையை குழப்பிட்டாங்க. ஆஹா, மண்டே குழம்புதே. ஊரில் வர நம்ம பசங்க யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். வஸ்தி இருந்தானா பேசலாம். ஜாயினா ஜாயின், எல்லாரும் ஜாயின் ஜாயின் சொல்லுங்க. மை வோட் ஃபார் ரஸ்டி டு ஜாயின் இஸ் டீம். என்ன நடக்க போகுதோ, என் மைண்டே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. பக்கத்தில் ஸ்டோர் எங்க இருக்கு? டோன்ட் ஜாயின் பேட்டையா, டோன்ட் ஜாயின். யோசிப்போம்யா, யோசிச்சு சொல்கிறேன் நான். இங்கே ஏடிஎம்மே கிடையாதா? என்னையா ஏகப்பட்ட ஸ்டோர்ஸ் இப்போலாம் ஏடிஎம்மே இல்லை. நம்ம டைரெக்டாக அந்த ஸ்டோர் போயிடும். யூ ஆல்ரெடி ஹாவ் அ டீம் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கெட் அ ஜாப் அண்ட் யூ வில் பி அ பிஸ்னஸ் மேன். அதான்யா ஏற்கனவே முடிவு பண்ண விஷயம் அது. லைக் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதுதான் நான் மைனர்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசித்தேன். பிஸ்னஸ் வரப்போதியா அப்படிலாம் சொன்னால் அவர் ஏதாவது கோச்சிப்பாரோன்ட்டு எனக்கு தோணிச்சு. எனக்கு மைனர்னால் ரொம்ப பிடிக்கும், நிறையா ஃப்ரீயாக பேசுவோம் அவர்கிட்ட நான் ஸ்டார்டிங்லலாம். அதனால தான் யோசித்தேன் நான். எனக்கு மைனர் பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே மாட்டேன், பேசுகிறதுக்கே வந்திருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். பார்ப்போம், ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவர் ஊர் ஊட்டி கிளம்ப. அதுக்குள்ளே யோசித்து சொல்லுவோம். ஏடிஎம்மில் காசு எடுக்கணும். இன்னையா ரிப்பேர் கிட் 3000 வாங்கிட்டாங்க. ஓகே ஓகே, அப்போனா இங்கே ரிப்பேர் கிட் வாங்கக்கூடாது, மெக்கானிக் ஷாப்பில் தான் போய் வாங்கணும். மெக்கானிக் ஷாப்பில் தான் 2500 நினைக்கிறேன். வேறு என்ன வாங்கலாம்? ப்ளோ பைப் ஒரு ரெண்டு வச்சுப்போம் கையில். அப்போ எப்பயாவது ஒரு அப்போலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கார் மாட்டோம், அதை தூக்கிட்டு ஓடிடலாம். வெப்பன் கிளிப் ஒன்று வாங்கிப்போம். ரேடியோ இருக்குது, அவ்வளோதான். ஓகே, அப்படியே காரை க்ளீன் பண்ணிக்கலாம். மைனருக்கு பிஸ்னஸ் தெரியாது, ஒன்லி பேட்டை நோஸ் பட் பேட்டை ஈஸி ஒரு எனிமி. எனிமின்னு இல்லை, நோ பேட்டை. யார் ஓபி? வணக்கம் ப்ரோ. லோகா கேமிங் வைட்டி, வணக்கம் ப்ரோ. ரீட் மை கமெண்ட். எங்கே இருக்குன்னே தெரியலையா ப்ரோ. ஸ்மால் அட்வைஸ், லீகல் பிஸ்னஸ் பண்ணலாம் பட் கண்டென்ட் இருக்குமான்னு தெரியாது. பிகாஸ் கண்டென்ட் இருக்கிற எல்லாம் ஆல்ரெடி எல்லோரும் எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க கூட சேர்ந்தால் மெயின் ஆர்பியில் இருப்பீங்க, கண்டென்ட் நல்லா கிடைக்கும். மெயின் ஆர்பியில் எப்பயுமே அவங்க வந்து டாப்பாக இருப்பாங்களா ப்ரோ? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், இல்லைன்ட்டு நான் சொல்ல, பட்
மெயினாக மெயின் கண்டென்ட் பண்ணுறதே வந்து அந்த பேட்டை வெள்ளன் துளசி மணி தானே, அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெயின் கண்டென்ட்டாக இருக்கும். நான் சைடில் தானே நின்றுட்டுருப்பேன், அதனால தான் நான் யோசிக்கிறேன். கரெக்டாக தான் சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது, யோசிக்கணும். மைனர் மெயின் ஆர்பியில் இருக்கும், ஸோ கண்டென்ட் இருக்கும். நம்மையே நம்மளாக சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா மெயின் கண்டென்ட்டில் வர யோசிக்கக்கூடாது. அதுதான் நான் பண்ணிகிட்ருக்குறேன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது, ஏன் டிராஃபிக் இல்லை. ஏன்னா இது வந்து ரோல் பிளேயில் வந்து யாரெல்லாம் சிட்டிக்குள்ளே இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் ப்ரோ வண்டி ஓட்ட முடியும், என்பிசிஸ்லாம் இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணலாங்கிற ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது எனக்கு. சரி, இதையா ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இது பிடி மைண்ட் செட்டு தான் பெஸ்ட்டு. எவ்ரி திங் இஸ் பார்த்தா டூயிங் இஸ் அ கண்டென்ட் ப்ரோ. சிம்பிள் லாஜிக், மைனர் நெவர் சே டோன்ட் டூ பிஸ்னஸ் டு யூ. பேட்டர் நோஸ் பீப்புள் அட் கவர்மெண்ட்ஸ், ஹி கேன் ஹெல்ப் டு அப்ரூவ் யுவர் நியூ லீகல் பிஸ்னஸ். லீவ் வித் பேட்டர், ஹீ இஸ் அ ஃபன் டைப். இதை நான் ரஸ்திக்கிட்ட கேட்டால் அவன் கரெக்டாக சொல்லுவான், அவங்ககிட்டே கேட்கலான்னு பார்க்குறான். அவன் ஊருக்குள்ளேயே இல்லை. ஏன்னா அத்தனை பேர் முடியான ஒரு விஷயம் இல்லையா, அவங்ககிட்ட கேட்காம நான் வந்து இப்போ இதை ஓகே சொல்லிட்டேன்னா பிரச்சனை ஆகும். எங்களோட முடிவு பண்ணிட்டு ஏன் இப்போ வந்து இப்படி மாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ அதனால தான் நான் யோசிக்கிறேன், டோன்ட் ஜாயின். Lot of people said don't join. I think what you decide. அதான்யா என்ன ஒரே ஒரு விஷயம் தான், சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து மைனரோட சேர்ந்தேனே வச்சுக்கோங்களேன், இது வந்து நான் கேமில் இருக்க நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் எனக்கு, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. அது நானே கூட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிப்பேன் எனக்கு. ஆனால் மைனரோட சேர்ந்தேனே வச்சுக்கோ, ஏன் பேட்டை கேங்க்கும் துளசிமணி கேங்க்கும் எப்பயுமே பிரச்சனை வரும், அவங்களுக்கு கண்டென்ட் வரும், ஆனால் எனக்கு என்ன கண்டென்ட் இருக்குது அதில்? நான் வெறும் கேமில் மட்டும் யோசிக்கல, வெளியிலையும் சேர்த்து தான் யோசிக்கிறேன். அவங்களுக்கு மட்டும் கண்டென்ட் வரும், நான் வந்து சைடில் ஒரு ஆளாக நின்றுட்டுருப்பேன், அதில் எனக்கு என்ன கண்டென்ட்டு? ஃபுல்லாக 1.0 ஃபுல்லாக நான் அப்படி தான் இருந்தேன். அவங்க கண்டென்ட் பண்ணுவாங்க, நான் சைடில் நின்றுட்டுருப்பேன், எனக்கு அது இனிமேல் வேணான்ட்டு நான் யோசிக்கிறேன். நானே சொந்தமாக என்ன தான் கொஞ்சம் முக்கியமான கண்டென்ட்டாக இருந்தால் கூட அட்லீஸ்ட் எனக்காக பண்ண மாதிரி ஒரு கண்டென்ட்டாக இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். ஓகேவா? அட என்னையா நீ ராங் சைடில் ஓட்டிகிட்டு இருக்கிற? சாரியா சாரியா. ஆ பாப்போம்யா. அதான் எனக்காகவே நான் தனியாக ஒரு குரூப்பாக சேர்ந்து கண்டென்ட் யோசிச்சு வச்சு பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். எனக்காக மட்டும் இல்லை, என் கூட இருக்கிறவங்கள யூடியூபர்ஸும் சேர்த்து. I wish YT has a poll thinking like Twitch so we can create, we can vote lol. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து நிறையா யோசித்து வச்சுருக்கேன் ஏற்கனவே கண்டென்ட்லாம் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறேன், நான் எடுத்த முடிவு கரெக்டு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் போட்டோம். எப்பயுமே மைண்டு கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ராபரி பண்ணலாம், ஊரில் ஒரு பையன் இல்லையா ராபரி பண்ணுறதுக்கு? எவனாவது ஏமா மாட்டினாலும் அவனை போய் தூக்கிட்டு போய் ராபரி போடுவோம். முதல்ல பீடியில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிப்போம். ரொம்ப போதிக்கிட்டியா
ஏய் பார்த்தா என்னையா என்ன வேலையா ஜெல்ல போட போறோம் நான் கேட்ட போது வரல பாத்தியா இல்லையா இங்க தான் கூப்பிட்டாங்க இப்ப அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓரமா வாங்க இதையா வரையா சொல்லியா யா ஓரமா வாங்க ஓரமாவா இதுவே ஒரு ஆப்ரேஷன் தான் ஐயா இந்த கூட அந்த ஜொல்லுக்கு வர்றவருக்கு மேலே ஒரு சண்டை அதனால ஆமா ஐயா அந்த திசா பட்டாணி யார் கூடயும் நான் இல்லாத போல சொல்லுது ரைட்டு உன்ன மாதிரியா இருக்கியா ஜேபி ஏய் நோ சரி பாப்போம் யா நானும் போய் எவனையாவது பிடிச்சி ராவடி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் ஓகே ஜொல்லுக்கு எத்தனை பேர் மூணு டு நாலு பேர் போடலாம்னு நினைக்கிறேன் அப்படியே அஞ்சாவது ஆஸ்டேஜாமாயா அஞ்சாவது ஆஸ்டேஜா ப்ரோ சொல்லுக்கு அப்ப அவரை கூப்பிட்டு போமா இப்ப பார்த்தா சொல்லியா வரீங்களா ஜொல்லு வர யார் ஆஸ்டேஜா நீ ஆஸ்டேஜா பாடி கேமரா இருக்குல்ல ஆமா இரியா என் வண்டி கராஜ்ல விட்டுறா ஆஸ்டேஜா இருக்குடா இவரை வேணா வச்சுக்கோங்க ராபரா என்னது கொஞ்ச நேரத்துல சொல்றேன் முடிவெட்டு அவங்க மாஸ்டர் ஒரு ரெண்டு கார்ல பண்ணலாமா அப்படி பண்ண கூடாது அப்புறம் என்ன ஆஸ்டேஜ்ஜு அப்ப இந்த சரி மாஸ்டர் அப்போ ஜாப் சென்டர் கார் அது போய்டும் ஒரு வண்டி ரெண்டு கெடுத்து போ நீங்க சொல்ற பிசினஸ் வந்து உங்களுக்குனே தருவாங்களா நான் சொல்ற ஆமாயா ஒரு அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன் லைக் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படி என்ன பிசினஸ் சொல்றேன் சொல்றேன் பெரிய ரேடியோ சொல்றீங்களா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஸ்பென்ஸா வச்சுக்க சொன்னாங்களே யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்ட்டு என் டிமாயா சொல்ல மாட்டீங்க உங்ககிட்ட சொல்லலாம்யா என்னையா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியா அதுவே வரும்யா சரிவா ரெண்ட் எடுக்கலாம் வா ஆக்சுவலா எங்க கேங்ல இருந்துட்டு கூட அப்படி வச்சுக்கலாம் என்ன சொல்ற இங்க இங்க கூட இருந்துட்டே கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க ஜாப் வச்சுக்கலாம் தான் சரி வாங்க நான் சொல்றேன்யா உனக்கு அசால்ட்ஸ் இதெல்லாம் தெரியுமா தெரியும் அந்த கேங்ல வந்து அவங்க அந்த கேங்ல வந்து ரஸ்தி எல்லாம் போய் சேர போறான் சரி சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓ ஆனா நீ சரியான இதியா ஏரியா இங்க ஏ இங்க பூமிக்குள்ள போறீங்க இப்போ ஏரியா இல்ல டபுள் ஆன் ஓகே போ ஒரே நிமிஷம் ப்ரோ கமெண்ட்லாம் பார்க்குறேன் ராபரி பண்ணும்போது எப்படி இருந்தோம் அமைதியாக தான் இருக்கணும் அந்த டைமில் பண்ணுறேன் லைக் நோ த்ரீ ஹார்ஸ் தான் யார் இது நோ த்ரீ ஹார்ஸ் தான் யார் இருக்கு அவர் போகிறதுக்கு ஆ த்ரீ ஹவர்ஸ் இருக்குல்லையா சொல்றேன்
சுத்தா வேற ஆதி ஜுவல் ராபரி போட்டுட்டு இருக்கோம் யா அவங்க நம்மதுன்னு கூட தெரியாது என்ன பண்றாரு ஜொல்லு ஆட்டு குடுப்பீங்கன்னு தெரியுமா அது சேர்த்து வச்சுக்க வேண்டியதான் யார்கிட்ட கொடுக்கணும்லாம் அப்புறமா யோசிச்சுக்கலாம் ம் போடியா ம் ம் நீ என்ன பண்ற வெட்டியா இப்பதான் அப்புறமா வேணா ஸ்டோர் ராபரி போடுவோம் நான் போடுவோம் ஃபைனர் நான் ஜேபி நம்பர் சொல்லுங்களே when I want to see it ஒரே நிமிஷம் bro எல்லார கமெண்டையும் படிக்கிறேன் பட் கேங் ஆர்பி வந்தால் அப்புறம் கொஞ்ச நாள் இருப்பாங்க அப்புறம் போயிடுவாங்க நீங்கள் யூயூவில் பார்த்தத தெரியும் ஸோ டூ மெயினர் அதுக்கப்புறம் சும்மா தான் சொன்னேன் பட்டாணி யார் எல்லாம் இருக்கும் இங்கே கண்டிப்பாக மைனர் கேங் இருக்கும் ஸோ பார்த்துக்கோங்க நாங்கள் என்னையா பட்டாணி ஏன் கூட தான் ஏன் சுற்றுது சும்மா சொன்னாங்க இந்த இடத்துல இப்போ நான் என்ன யோசிக்கிறதுனே தெரியல கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது உங்களுக்கு என்ன என்ன டவுட்டா இருக்குது என்ன கன்ஃபியூஷனா இருக்கு சொல்லுங்க பாப்போம்னா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் சொல்றேன் ஓ மண்டை பிடிச்சிருக்கீங்க எனக்கு போலீஸ் மேட்டர் என்ன ஆச்சு தப்பிச்சிட்டோம் ப்ரோ நான் அது ரொம்ப நேரமா சொல்றேன் நான் சொல்லிட்டு சொல்லு என்ன என்ன கன்ஃபியூஷனா இருக்கு என்ன பக்கம் ஜாயின் பண்ணலாம்னா நான் அந்த பக்கம் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சேர்றேன்ட்டு இப்போ வந்து முடியாது சொல்லுங்க அவங்களுக்கு முடியாதுன்னு சொன்னா யோசிப்பாங்க ஏன்னா முடியாதுன்னு நீங்க சொல்ல தேவையில்லையே கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வரேன்னு சொல்லுங்க இங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே இருங்க பிடிக்கலன்னா போங்க அப்படிலாம் பண்ண முடியாது இல்ல தப்பாச்சு ஆனா இங்க இருந்தா பிடிக்கும் உங்களுக்கு சொல்றேன் வீக்கில் எனி போலீஸ் ஆமாம் ப்ரோ ஒரு போலீஸை போட்டு தள்ளிட்டேன் வெஹிக்கிள் ராபரி பண்ணும் போது வெஹிக்கிள் ராபரி தான் பண்றேன் என்ன கண்ணு எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஒரே போடு மண்டையிலே யோ வெஹிக்கிள் ராபரிக்கெல்லாம் போலீஸ் கண் எடுத்து சொல்லாமாயா சுடலாமே அப்படியா மோசா டேசர் தான் யூஸ் பண்ணுவாங்க இவன் முதலே கண் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான் அதான் நானும் கண் எடுத்து பண்ணிக்கலாம் ஆமா ஆமா தண்ணிக்குள்ள போனா சுடுவாங்க சுட ஆரம்பிச்சிட்டானா அவன் என் கூட என்ன பின்னாடி நீந்தி வந்தான் நான் சோருக்கு போனே கண் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டேன் ஹெல்மெட்டே போடல போலீஸ் முடிச்சிங்களா ராபரியா இல்ல வெஹிக்கிள் ரிப்பேர் ஆயிடுச்சு வணக்கம் ப்ரோ தமிழ் கேமர் சோன் வராங்களான்னு தெரியல போலீஸ் ப்ரோ அதான் இதெல்லாம் கோல்டன் சான்ஸ்யா இந்த வாட்டி நோ சொன்னீங்கன்னா திரும்ப எப்பவுமே சேர்த்துக்க மாட்டாங்க நல்லா யோசிச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பேட்டை வேலன் மேலே என்ன கடுப்பு எனக்கு என்ன கடுப்பு அன்னைக்கு சேர மாட்டேன்னு சொன்னீங்களே அவர் கூட இதனால தான் நான் சொன்னேன் கேங் ஃபார்ம் இங்க ஒரு கேங் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது எங்க அதான் ரஸ்தி அவங்க எல்லாம் கேங் ஃபார்ம் ஆயிட்டு இருக்குது அந்த ஃபார்ம் அந்த கேங்ல நானும் வரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் மாத்த முடியாதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நீங்களை எந்த கேங்கில் சேர்ந்தாலும் உங்கள் சைடில் தான் வைப்பாங்க உங்களை சைடில் தான் வைப்பாங்க பட் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆனால் ஈக்குவலாக இருக்கும் அதுதான்யா அதுதான்யா நானும் சொல்கிறேன் எனக்கு இந்த கேங்கில் இருந்தால் பிஸ்னஸ் தான் கிடைக்கும்யா ஓகே சரி அவன் பிடிக்கணுமா ஓகே ஓகே புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு சரி என்ன இவங்க வராங்களா இல்லையா தெரியலையா இவ்வளோ ரெண்டல் பைக் வர நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம் நம்பர் கூட என்கிட்ட கிடையாதுயா பேசாம நம்மளே பேசாம நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா ஆ ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சுட்டு நான் பண்ணுறேன் எங்கேயா போனானுங்க இவ்வளோ நேரம் எடுக்கிறானுங்க குப்பத்தொட்டி லோக்கார நிலைமை கொண்டான் என்ன பார்த்தா கையில் ஒரு பீரை வச்சின்னு ஜாயின் ப்ரோ யோ அவர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாருயா
உங்க ஜாபை கண்டினியூ பண்ணுங்க. பழைய பழக்கங்கள்லாம் மறக்க முடியுமா? ஒண்ணும் இல்லையா? இது என்னயா இமோட்டே? ஜாயின் வித் பேட்ட. யோசிக்கணும் ப்ரோ, யோசிச்சு சொல்றேன்யா. போய் மசாலா அழுத்தி பாருங்க. எதுக்கியா அழுத்தி பாருங்க? ஒண்ணுமே ஆவலையே. ஆகுமே. There is no vehicle. அத அக்செப்ட் பண்ணியா? அக்செப்ட் பண்ணியா? நீ அக்செப்ட் பண்ணியா? நான் பண்றேன். நீங்க கொடுக்கவே இல்லையே. எப்படி? சாட் டான்சஸ். திங்க் ஃபார் யூ ஒன்லி, யூ நோ வாட் வில் ஹேப்பன் டு யூ 100% ஆஃப். நீ எத்தனை கொடுத்து நான் அக்செப்ட் பண்ணல, இதை அக்செப்ட் பண்ணுங்க. ஆ சரியா, இன்னும் ஒன்னே ஒன்று கொடுக்குறேன். எப்படி ஒன்னாகாது? இனியா எமோட் போட்டுட்டே இருக்கலாம். செத்துட்டேன், நம்பிட்டேன். ஒரு ஒரு நிமிஷம் இல்லையா? இல்லையா? இந்த அமௌண்ட், இந்த அமௌண்ட் பாத்துருக்க மாட்டீங்க. இருங்க, யோ சாரி சாரி சாரி, கண்ணாடி கேள்ட்டாதியா? பர்சனாலிட்டி குறை. சாரி சாரி சார், ஒரு நிமிஷம் இல்லையா? யோசிப்போம். இல்லையா கொடுக்க முடியா? யோ எமோட்ட போறானா? என்ன பண்ற? என்னது இது, வரவே மாட்டேங்குது. இருங்க, அச்சோ டாக்ஸி கூப்பிட்டா இல்லையா? கூப்பிட்டுருங்க. என்ன கன் எடுக்காமலே தானா கையில கன் வந்துச்சு? எதுக்கு? உடம்பு சரியாயிடுச்சா? எமோட் போட்டு கேன்சல் கூடியா? பக்கவாத வந்த மாதிரி இருக்கு. Whatever your decision, I will support and watch. உங்க கண்ணு கொடுங்களே. ரொம்ப நன்றி bro. என் கண்ணா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அம்மா அது போட்டா தான் வரும்னு நினைக்கிறேன். சரி இல்லடி, இன்னொரு வாட்டி டி ஸ்லாஷ் டி எஸ் போட்டு என்னை ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் ரிலீஸ் சரியல. பரவாயில்ல, அப்படியே ஏரியா நல்லா இருக்கு பார்க்க. அட என்னையா அது, டாக்ஸியும் வர மாட்டேங்கிறாங்க. ஓ யாரோ தெரிஞ்சவங்க என்ன கூப்பிடுங்க. டாக்ஸி இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஆ கூப்பிடுங்க கூப்பிடுங்க.
ஒரு இடத்துல நின்னு பேசுறேன். போலீஸ்கார் எடுத்தா என்ன? போலீஸ்கார் எடுக்க கூடாது. எடுத்தா என்ன? ஃபைன் போடுவோம். ஃபைன் தானே. அன்னி நான் புகட்டி எடுத்து ஓட்டேனே. சொல்லியா பார்த்தா? யோ லிஃப்ட் வேணுமோ? எங்க இருக்கா? ஜுவல் ஜுவல் ராபரி இருக்குல. ஆமா. அந்த இடம் தான். சரி ஜுவல் ராபரி கரோ வாப்போ. வரியா? ஆனா ரெண்டு ரெண்டு பேர் தான் இருக்கோம். மீதி மூணு பேர் எங்க போறாங்கன்னு தெரியல. எங்க டிராப் எதுக்கு பண்ணோம்? இல்ல இல்ல ஜுவல் ராபரி பண்ணல. கராஜ்ல தான். என்ன நம்ம ஏதாவது வேணா ஸ்டோர் ராபரி போடலாம். இப்போ வா. கையில காசு இல்லையா? இப்ப நான் ஸ்டோர் ராபரி போட்டால என்ன ஃபைன் கட்ட முடியாது? என்னால ஹாஸ்டேஜ் ஆறு. நானும் சுற்று மண்டியும் போடுறோம். நீங்களா? நாலு பேர். அட பாவி ஐயா, ப்ளேட் எடுக்கறீங்க தண்ணியா? ஐயா நீயே பண்ணே, நான் போய்ட்டு இது பண்றேன். ஆ சரி 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 சரி. ரிப்பேர் கிட் தரவா இல்ல இருக்கா? பைய போ பார்த்தா வண்டி கிடைச்சு. ஏடா நீங்க ப்ளேட் எடுக்கணும். பார்த்தா வண்டி கிடைச்சு போமா. அவளோ கெட்டவங்க இல்லையா நாங்க? உங்க பேரு? கணக்கு ப்ரோ. நாங்க ப்ரோ, நாங்க இருக்கோம்ல ப்ரோ. அப்புறம் எதுக்கு ப்ரோ எங்களை கூப்பிட்டு வந்தீங்க? ப்ரோ நாங்க ஹலோ பாஸ்ட் வரையா வந்து சரியா? ஆ வாயா வாயா. எங்க இருக்க? எனக்கு ஒயிட்டாவே சரியா பேங்க்ல. ம் ம் சிக்கமா காசு இல்லை. ஏதாவது பண்ணி காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்தேன். ஓகே. ஆண்டா எங்க வரணும்? அதான் அந்த வெஹிக்கிள் ராபரி, சீ அந்த ஜுவல் ராபரி. சரியா? ம் ம் நாட். ஓகே. ப்ளீஸ் ஜாயின் வித் மைனர். இல்லை ப்ரோ, நான் இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ. பார்ப்போம், மூணு மணி நேரம் டைம் இருக்குன்றாங்க. யோசிச்சு சொல்லுவோம். போட்டுருவேன். போலீஸியா? போலீஸியா? போலீஸ் வருதியா? போலீஸ் வருதியா சார்? போலீஸ் சொல்லிட்டான். சொல்லு என்ன பண்ணுவாங்க? இங்க வராரா இல்லையா டாக்ஸி? வராரியா? வராரியா? இங்க வர கூடாது. ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஆமா, அது புரியல. ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லிஃப்ட். ஓகே, இங்க வர கூடாது. இதோ இந்த வண்டா தான் ராபர். அவன் தான் நினைக்கிறேன். இல்லையா? இங்க போயிட்டாரு. அவன் தான் நினைச்சான் தெரியல. அவன் தான் டைட்டன்ல வருவான். சரி, இப்ப என்ன ஒரு முடிவுக்கு வாங்க. வரீங்களா இல்லையா? ஜாயின் பண்றீங்களா இல்லையா? ராபரி தானே பண்ணலாம். ராபரி இல்லையா? மைனர் என்ன கேங்கியா? மைனர் என்ன கேங் தானேயா? சொல்றேன்யா, நான் மூணு மணி நேரம் இருக்கு. நீ இப்ப சொல்லியா? இப்ப சொல்லியா? எனக்கு நான் சொல்றேன், யோசித்து சொல்றேன். நீ ஏன் பனியன் போட்டே தெரியுற? நீ ஓ ராபரிக்காக போட்டேன். இத கையில வேற ஏன் போன் இருந்துட்டே இருக்குதுன்னு தெரியல. எங்கயா? எங்கயா இருக்க? வர்த்தியா? வந்துட்டேன் வந்துட்டேன். சீக்கிரம் வரையா. மற்ற சர்வர்லாம் சூப்பராக இருக்கு. ராபரிக்கு மேன்ஷன் அதான் தெரியும் ப்ரோ, கேள்விப்பட்டேன். நிறையா ராபரிஸ் இருக்கும். ஆனால் இது போலீஸ். ஜாயின் பட்டன் ப்ரோ, ஜாயின் பட்டன் காட்டலையான்னு உங்களுக்கு காட்டும் ப்ரோ. கண்ணாடியா? ஒரு
டாக்ஸி ரங்கா ரெண்டு பேரை கேரி பண்ணிட்டு இருக்கற டாக்ஸி டாக்ஸி ரங்கா அவரையும் சேர்த்துக்கோமா ஆட் بلاக் இருந்தா ஜாயின் பட்டன் காட்டாது சோ அப்படியே ஆட் بلاக் இருந்தா காட்டாது கேக்குறேன் அப்படியே என்ன சேர்னா பேசி பாக்குறேன் பேசி பாக்குறேன் வணக்கம் ப்ரோ இப்போ சொல்லுங்க இங்க தான் பின்னாடி கஷ்டம் ப்ரோ நீங்க அவங்க கூட சேர்ந்தா இப்படியே இருப்பீங்க கரெக்ட் தான் யா நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் ஸ்டெல்த் எஃப்எஃப் புரியுதா நீங்க எது எதை முடிவு எடுத்தாலும் சந்தோஷம் நான் தேடிட்டு இருக்கேன் நான் ஒன் சைக்கிள்ல 3 பேர் நைஸ் டாக்ஸி புஷிதாக்ல வையா யா ஒரே சைக்கிள் சொல்ல மாட்டாங்களே இப்ப வேற ஒருத்தர் பாத்துட்டு போனாரே அவர் கணக்கு இது லாம்போர்கினியா வாயா எட்டு ஓடிடலாம் எனக்கு என்ன காசு மட்டும் கொடுத்தா போதுமா நான் என்ன வரையா எட்டு ஓடிடலாம் யா இதெல்லாம் தப்பாண்டியாது 50 லட்சம் யா ஹைஜாக் ஃபெயில்டா யோ 50 லட்சம் இன்னாண்டியா வாட் அவன் எங்கயா போறான் அட கேக்குதா ஹலோ சொல்லியா மீன் பிடிக்க போலாமா மீன் நாங்க ராபரி பண்ண போறோம்யா நானே டாக்ஸிலாம் சரி ஓகே முடிச்சிட்டு வரீங்களா வாங்க ம் ஓகேயா ம் சரியா ம் பாப்போம் ராகுல் தாத்தா கேக்குது யார் இது பார்த்தாயா பார்த்தா என்ன கெட்டப்பே மாறிடுச்சு ஆமாயா கொஞ்சம் பிசினஸ்லாம் பண்ணலான் இருக்கிறேன் அதான்யா பிசினஸா என்ன பிசினஸ் கடத்தல் பிசினஸ் கஞ்சா பிசினஸ் மீன் பிசினஸ் எல்லாமே நம்ம கைக்கு தான் வரப்போகுது எப்படி ஓப்பனா சொன்ன எப்படியா சும்மா சொன்னையா ஆமாயா அது பிசினஸ் வந்து ரகசியமாக வச்சிருக்கேன் இப்போ நான் போலீஸ் இருந்தேன்னா நீ என்ன பண்ணிருப்பே லீகல் தான்யா லீகல் தான்யா சொன்னேன் இவர் அந்த ராகுல் தாத்தா ஒரு ஓவரா பேசுறாங்க அப்போத்துல இருந்து முன்னால இருந்து பாக்கும்போதுல ஓவரா பேசுறதா சரி வா யார் ராபரி போடுவியா எங்க அந்த சுடர் மணி நான் எம்ஜிஆர் மாதிரி 3 அடி வாங்குவ அதுக்கு அப்புறம் திருப்பி அடிப்பேன்யா ஆ என்ன கிளிப் பார்க்கலாமா என்ன கிளியரா பாப்போம் கார் தான் டேமேஜ் யோ சண்டை சண்டை போட்டுட்டு இருக்காங்கயா இவங்க யோ சும்மா இறியா பவானி தெரியுமா அந்த குத்து குத்து பவானி குத்து தெரியுமா பவானி குத்து எங்க ஓடுனோ எங்க ஓடணும் கார் கலர் என்னையா மாத்துறேன் Black and Red க்கு மாத்தி இருக்கேன் ஆ தெரியுது என்னைக்கு மாத்துறேன் வண்டி எடுத்துட்டு போய் ஐயோ நீ பேசுற ரெண்டு நாள் ஆகுது எடுத்து போய் ஆ பார்த்தா ஓகே ஓகே பை பை ஆ பை ஆ நீ யாரு நம்மளே நோட் மாதிரி தெரியுது இது வா மடங்கி கேப்போம் யோ சாரி யார் இன்னையா கராஜ்ல யூ டர்ன் போட்டு போட்டு வர மாதிரி இருந்தது யூ டர்னா ஒரு வாட்டி தான் யூ டர்ன் போட்டான் அப்படியா சரியா யாரும் தெரியாதா அது யார் எப்பயா சீட்டுக்குள்ள உட்கார்ந்த எப்ப உட்கார்ந்தயா ஏயா அப்படியா இந்த சுடர் மணி திடீர்னு எங்கயோ காண வந்துட்டோம் மண்டட மாரம் எடுத்தோம் எங்கயா போனே சொல்லுங்க மெயின் கரஜ்ல தான் இருக்கேன் என்னாச்சு மெயின் கரஜா சரி ஓகே ஓகே வர வர என்னாச்சு ராபரி போனோம்ல ராபரி நான் வரலையே வரலையா சரி ஓகே போச்சு போங்கப்பா ஓகே ஓகே லட்சம் மாதிரி கையிலே இப்போ நடனா 20,000 கூட வச்சுக்கோங்களு காண்டா அது ஒரு கார் வச்சிடலாமான்னு இருக்கேன் அப்படியா நான் வேற ஒரு போலீஸ்காரனை போட்டு தள்ளிட்டு எரிக்க மறந்துட்டேன்
இப்போ நம்ம எல்லாம் எரிஞ்சிருப்போம். அம்மாயோ நல்ல வேலை பின்னாடி பார்த்துக்கிட்டே ஓடிட்டு இருந்தேன் நானு. இந்த கார் வர பிக்கப் பயங்கரமா இருக்குதா? இறங்கி ரிப்பேர் பண்ணிக்கிறேன். நல்ல வேலை. நான் பேக்ல அடிச்சுடியா காசு. கையில பிளாக் மட்டும் குத்துறாதியா மாட்டிட்டேன். ஐயோ ரிப்பேர் கிட்ட இல்லையா? ரிப்பேர் கிட்ட இருக்கா? இந்த கடையிலே இருக்குமே. இந்த கடையில இருக்காது. மெக்கானிக் ஷாப் போலாம் வா. மெக்கானிக் ஷாப் போலாம். சங்கீத ஸ்வரங்கள் நே 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 நா மைனஸ் 6000 ரூபாயா என் கையில? மைனஸ் 6000 என்கிட்ட இருக்குது காசு நிறைய. எத்தனை லட்சம்? 4 லட்சம். நீ யாருப்பா தெரியாது? 4 லட்சம் வந்து மீன் குடிச்சுதான்யா. நல்லா மீன் குடிச்சுதான். அப்படி உட்காந்து கிரைண்ட் பண்றியாயா? நான் அதுக்கு தான் போலாம்னு இருந்தேன். நீ குடிக்கணும்ன்ட்டு இங்கேயா இருக்குது இந்த மெக்கானிக் ஷாப்? அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து வேற ஊர்ல வந்து இது இருக்கும்னு நினைக்கிறேன். புது மெக்கானிக் ஷெட்ல இது மறந்துட்டேன். என்னையா பூட்டி வச்சிருக்காங்கடா பாவீங்களா? உள்ள ஓடியா வண்டி? உள்ள ஓடியா பூட்டி வச்சிருக்கானுங்க. கராஜில் ஓடியா? அவங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தர சொல்லலாம். இங்கே ரிப்பேர் கிட்ட இருக்கும். யார் யார் இந்த பாட்டு பை? ஏரியா என்னையா பண்ணுறான் அவன்? ஏ ரிப்பேர் கிட்டலாம் இருக்கிறாங்கப்பா. அதுதான் வாங்கின. மற்ற கடையிலலாம் ரிப்பேர் கிட் வாங்கினா 3000, இங்கே மட்டும் தான் 2500. அப்படியே 3000 ஆகிட்டாங்களா? எல்லாரும் இங்கே வாங்கணும்ட்டு. அப்போ தான் மெக்கானிக்ஸுக்கு காசு போகும். எங்கே போகிறேன் நான்? இந்த சைடு போகணும். புடியா அந்த கார், புடியா அந்த கார் வாங்கி ஓட்டிட்டுங்களா? எவ்வளோ அந்த கார்? விண்டேஜ் காரா? யோ பாட்டியா? பாட்டா எது கூட அந்த காரில் ராபடி போடலாமா? அந்த காரில் ஃபோர் டோர் கிடையாது. ஃபோர் டோர் அது? யோ அது ஃபோர் டோரே கிடையாதுயா. யோ நவ் தள்ளாதையா? ரிப்பேர் பண்ணிருக்கேன். எனக்கு என்ன போலீஸ் அது பரவாயில்லையா? மட்டா மாட்டிட்டு போறோம். அதுவும் நல்ல கண்டென்ட் லேட்டை ரிமூவ் பண்ணிடுவோம், இல்லைனா மறுபடியும் போலீஸ் இட மாட்டினா பிரச்சனை. பார்த்த சாரதின் கன்ஃபார்மே பண்ணிவிடுவாங்களாம். என்னை விட்டிடாதயா? போய் முட்டி போடுங்க, போய் முட்டி போடியா. டேக் காஸ்டேஜ் போட்டாலே தெரியாம எப்பயாவது போட்டு தள்ளிடுறேன் யாரையாவது. பெனோ ஹாய் ப்ரோ, வணக்கம். ஏன்னா முன்னாடி போலீஸ் வந்து கொண்டல, அதுக்கே அவருக்கு வந்து 45 மினிட்ஸ் மேலே ஆயிருக்கும். இந்நேரத்துக்கு அவருக்கு ஞாபகம் வந்திருக்கும் நான் தான் இம்பார்ட்டன்ட்.
அது வேற ஒரு பிரச்சனை. இன்னையா மெக்லாரன் இருக்கு. வாய்ஸ் மாத்தி பேசுவோமா? சின்ன பையன் வாய்ஸ்ல பேசுவோம். ஜிகே பிளேஸ் வணக்கம் ப்ரோ. அஞ்சு போடலாம். எத்தனை சார் இருக்கீங்க? ஒரு ஒருத்தன் தான் சார். ஒன்லி ஒன். ஓகே ஆசைட்டு பேசலாமா? பேசலாம். அடிக்கடி வாய்ஸ் மாதிரி பேசுறது தெரியாம அது வேற ஒரு பிரச்சனை. பேசுங்க வாய் தந்து பேசுங்க சார். தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் சார். பரவாயில்ல பேசுங்க. சரி ஓகே. ஓகே உங்க எங்கேருந்து கடத்துனாங்க சார்? நான் பாட்டுக்கு சங்கீத ஸ்வரங்கள் அப்படியே பாட்டு பாடிட்டு இருந்தா மண்டையிலே சுட்டுடுவோம் பாத்துக்கோங்க. எவ்வளோ ப்ரோ? என்னது ப்ரோ கிட்டி ஃப்ரீ ஃபயர் வணக்கம் ப்ரோ. கேக்குதா? தெரியல ப்ரோ, ஸ்டோர்ல பாருங்க ப்ரோ எவ்வளோன்ட்டு. எனக்கே தெரியல சார். என்ன ஆஃபர் இப்போ இல்லன்னு நினைக்கிறேன். பேசுறீங்களா? காப்பாத்துங்க சார் ப்ளீஸ் சார். இங்க தான் இருக்கேன். கேக்குதா இல்லையா? ஹாய் ஜூலி. ஹாய், யாரு? நான் தான். அவன் காப்பாத்தவே மாட்டாங்க. அவங்க என்ன காப்பாத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ கூப்பிடுறேன். மெயின் கராஜ்ல ஃபிஷிங் பண்ணிருந்தீங்களா? மெயின் கராஜ்ல ஃபிஷிங் பண்ண முடியாது, அதனாலதான் நடந்து போயிட்டு இருந்தேன். நான் நடந்து போயிட்டே இருக்கும் போது அந்த கார் எடுக்கலான்னு நுழைஞ்சேன். கார் கூட எடுத்துட்டேன். ஒரு திடீர்னு ஒரு எம்ஃபை எடுத்து சர்ன்னு வந்தாரு. வந்து என் பக்கத்துல நிறுத்தி சர்ன்னு நிறுத்தி ஃபர்ஸ்ட் கத்தி எடுத்தாரு. பயமா இருந்து குடுக்குடுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். கொடை தடிக்கு உள்ள போது அவரு கன் எடுத்து பயன்பட்டாரு. மெக்லாரன் ராபரியில வருமா? மெக்லாரன் வேற லெவலுக்கு சார்.
உங்க வந்து நோ ஸ்பைக்ஸ் இப்போ ஆ சார் மெக்லாரன் வர கூடாதுன்னா உங்களுக்கு பிரீ டைம் இருக்கு பரவாயில்லையா பிட்டிங் டைம் பிட்டிங் டைம் இல்லையோ ஆமா உங்களுக்கு பிரீ டைமே இருக்காது ஒரு 10 செகண்ட் வரைக்கும் பண்ணிடலாம் இல்ல 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 சார் நேவர் சரி அப்ப மூணாவது டிமாண்ட் என்ன சொல்லலாம் ஒரே ஒரு கார் தான் சேஸ் பண்ணோம் ஒரு கார் தான் சேஸ் பண்ணோம் சரி பிட்டிங் டைம் கொடுங்க அவர் கொடுங்க மெக்லாரன் வராது சொல்லிடுங்க நான் கிளம்பறேன் ஓகே சார் நோ ஸ்பைக்ஸ் Waiting time 30 seconds sir. Also sir. And the McLaren work plan. McLaren no varla na waiting time kadaiya. Ivurda tharla nu soltu ponaari kekliya ungalku. Hmm varliya avaru? Correct? Ama ama. Ah varliya. Sir idu ka paathiya. Appo na 10 second danga sir ungalku pidinga. Sir edho onna. Okay sir. Idho onna theriyunga thanga sir. Okay. Sir okay sir madam unga amichirunga madam. Okay neenga chase panninga chase. சரி நான் கிளம்பலாம் உங்களுக்கு ஓகே ஐடி கார்டு வாங்க சர்ச் பண்ணிக்கிறேன் சார் கைக்கு நின்று கை தூக்குங்க ஏதோ ஒன்று தந்துட்டாங்க இன்னும் இன்ஜின் ஆன் ஆக மாட்டேங்குது என்ன ஆச்சுண்ணா கிளம்புறாங்க நீயா மெக்லாரன் வரக்கூடாதுன்னா வருது மெக்லாரன் வரக்கூடாதுன்னா வருதியா ஸ்ட்ரைட்டா போட்டாயா துபாகூர் யோ மெக்லாரன் வரக்கூடாதுன்னா வருதியா சீட்டிங் பண்றாங்கயா நியான் லைட்ஸ் ஆஃப் பண்ண முடியுமா பண்ண முடியாது அவ்வளோதான் ராபரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா 1,40,000 போடு ஏப்பா ரிப்போர்ட் தி போலீஸ் லால் யோ அப்படிலாம் சொன்னால் உன்னே பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்க கம்யூனிட்டி போட்டுருவாங்க யா ஏன் யா நீ வேறு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்து நிற்கிறான் யா அவன் கேடி கேடி பகர் வேறு லெவல் யாண்ணா ஒரு வேலையாக ராபரி முடிச்சிட்டோம் சரி அப்படியே எனக்கு லைட்டாக அர்ஜென்ட்டாக வருது இயற்கை அழைப்பு போயிட்டு வந்துடுறேன் ரோட் டு 2K ஆ 2K போக கொஞ்ச நாள் ஆகும்யா கொஞ்ச நாள் இல்லை ரொம்ப நாளே ஆகும் கேன் யூ ஜஸ்ட் கில் த போலீஸ் ஹூ சேஸ் யூ
இஸ் இட் ஃபெயில் ஆர் பிக் அப்படிலாம் இல்லை கில் பண்ணலாம் பட் ஆனால் நிறைய பேர் கன் பாயிண்ட் பண்ணும்போது எப்படி இருந்தோ நம்ம தான் சாவோம் அத்தனை பேர் நம்மளை சுட வரும்போது பேசாமல் சாண்டி சோர்ஸ்கே போயிடலாமான்னு இருக்கிறேன் இந்த சைடில் இருந்தாலே போலீஸ் சொல்லதும் நம்ம சாண்டி சோர்ஸ்கே போயிடலாம் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் சொல்லியா பார்த்தா என்னையா ஃபோனே எடுக்க இவ்வளோ நேரம் சும்மா பையனுக்கே எங்க ஒருத்தங்க போனாங்க வண்டியில் ஏறி உட்காந்து உன் ஐடியா எனக்கு மெசேஜ் அனுப்பிடுவாங்க காசு அனுப்பிச்சுடுறேன் ஜெய் அப்போ தப்பிச்சியா ஆ ஓகே ஓகே ஐடியா அனுப்பிச்சுடுறேன் இரு ஐடியா போய் சொல்லிடுறேன் சொல்லு சொல்லு ஐடி வந்து 188 188 ஓகே ஓகே இதுக்கு நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிப்போம் இந்த டுபாக்கு ஒரு தப்பா சொன்னு சொல்லியிருப்போம் ஆமாம் 188 இவனுக்கு காசு அனுப்பிச்சிடுவோம் பாவம் பையன் கையில் காசு இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம் ஓகே 1 lakh போதும் போலாம் என்னது யூ கேனாட் ஸ்டோர் திஸ் வைக்கலாம் ஒரு பிளேட்டு போ திருப்பி போகணும்ல மறந்துட்டேன் அதுக்குள்ளே எவனும் வந்துடாதீங்கயோ புட்டு பிளேட்டுன்னு வருமா ஆமாம் புட்டு பிளேட் வேற ஏதாவது ஃபாஸ்ட்டான காரும் வச்சுக்கணுயா சரி இந்த கார்லேயே போவோம் என்ன பண்ணுறது வேறு எந்த காரும் ஃபாஸ்ட்டாக போகாது மறுபடியும் போலீஸ் கிட்ட மாட்டினா தப்பிக்க சான்ஸ் கிடைக்கணும்ல ஐயோ ஐயோ டர்ட்டி மணி வைக்க மறந்துட்டையோ எப்பயுமே அதை மட்டும் மறந்துடுறேன் கரெக்டாக கிரியேட் அ கேங் அது நடந்து தான் ப்ரோ இருக்குது பேக்ரவுண்டில் மெக்லாரன் எவ்வளோ மெக்லாரன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான கார் தான் எவ்வளோன்னா எனக்கு கரெக்டாக தெரில ப்ரோ ஒரு 50 lakhs மேலே இருக்கும் 142250 நான் முன்னாடி ஏதாவது 30 மணி வச்சுருந்தேன்னா என்ன உள்ள தெரிலையே எங்கே போச்சுன்னு தெரிலையே ஒரு 3 lakhs கிட்ட அது செல் பண்ணிட்டேன் ஓகே ஓகே அப்போனா இதுதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வைக்கிறேன் ஓகே ஆமாம் சார்க்கு செல் பண்ண டர்ட்டி மணிலாம் எங்கே போச்சு ஒரு 3 lakhs கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே ஃபிஷிங் ராட் இருக்குது ஒரு ஒரு காரை எடுத்து பார்ப்போமா பேசாமல் வேற
வேற என்ன காருக்குள்ள வைக்க சான்ஸ் இருக்கு? ஓ இன்னொரு ரம்போ கஸ்டம் இருக்கியா? ஓ இதுக்குள்ள இருக்குது, ரெண்டு ரம்போ கஸ்டம் வச்சிருக்கலாம், அதே மறந்துட்டேன். என்ன கார்ல சவுண்டே வரல. இப்போ வந்து கடைசியில் இருக்க ரொம்ப கஷ்டம் வச்சிடும். அவ்வளோதான், இன்வால் இன்சஃபிஷியன்ட் ஸ்பேஸா? 5 லேக்ஸ் கீழே தானே இருக்குது. ஆமாம், வைக்கலாமே உள்ள. 4 7 8 2 8 ஓடு, 4 லட்சம் இருக்குது. காரில் சவுண்டே வர மாட்டேங்குது, பூச்சி ஆயிடுச்சு. இந்த காரில் மட்டும் வருது. போய் ட்ரெஸ் மாற்றணும்யா. ஒரு 10 dirty money ஸ்டோர் பண்ணிட்டு மாத்தியா? 10 லேக்ஸ்? ஆமாம், 10 லேக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் மாற்றலான் இருக்கிறேன். ஏன்னா 2 ரம்போ வச்சுருக்கல இப்போ, ஸோ ஸ்டோர் பண்ணுறது பிரச்சனை இல்லை. 10 லேக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். ரீட் மை லாஸ்ட் கமெண்ட். ஓ, ஏதோ ஸ்பாய்லரா? ரொம்ப நன்றி ப்ரோ டிலீட் பண்ணதுக்கு. லைக் ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்துச்சுன்னா மாட்டர் டெஸ்ட் தயவு செய்து டெலீட் பண்ணிடுங்க. சூப்பர் யா, தானாவே ட்ரெஸ் மாறிடுச்சு, எனக்கு தெரியும் இந்த மாதிரி மாறும். அதனால தான் வெளில வந்து பார்த்தேன் சர்க்கிள் விட்டு. ஆட்டோமேட்டிக்காக ட்ரெஸ் மாறிடுச்சு, இப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் பர்மனெண்ட்டாக. ராப்ரி, எந்த கார் கரெக்டாக இருக்கும்? M5 RS7. RS7 முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் 2.0 வந்து RS7 ஸ்லோவாக கேட்டாங்க. ஸோ அதனால் என்ன கேட்டால் பெஸ்ட்டு வந்து எப்பயுமே M5 தான். இல்லை எல்லாமே வச்சிட்டேன் ப்ரோ, கையில் எதுவுமே இல்லை பாருங்கள். இவன் டாக்ஸி என்கிட்ட ஒரு மீன் கொடுத்துருக்கான், எது கொடுத்தான்னு தெரியல. இன்வாலிட் குவான்டிட்டியா? ஆர்பி டியூட்டோரியல். இவன் மீன் பிடிக்கலான்னு கூப்பிட்டான்ல, வேணும்னா போவோம். என்னையா மீன் பிடிச்சிட்டு இருக்கியா? வந்தானோ? ஓகேயா, 5040. எங்கே இருக்குது அது? ஓ, இது சொல்லியா? யோசிங்களா? சொல்கிறேயா, என்னையா அவசரம்? சரி சரி சரி, சரி போன உடனே வச்சுட்டான் பத்திய காரன். மைனர் நம்பர் தாயா? மைனர் என்ன நம்பர்? 6073. 6073. ஆ, நீங்கள் ஆல்ரெடி பில்லன்ஸ் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்களே. ஓ, அந்த நம்பர் தானா? ஆமாம், 6073. ஓகே, மைனர் ஸ்பெல்லிங் இது தானே, கரெக்டு தானே? 6073.
ஃபிஷிங் டர்ட்டிலா M5 வாங்கியா? இது மாதிரி M5 தான் ப்ரோ, M5 தான் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து டக் இவன் ரஸ்தி ஃப்ரீயாக கொடுத்தான், அதனால நிறையா காசு சேவ் ஆகி இப்போ நிறையா ராபரி பண்ண முடியுது. இவன் அப்பாட்டக்கர் வந்து ஃபிஷிங் போய் பண்ணிட்டுருக்கான். என் வரியா அங்கே தான் போயிட்டு போயிருக்கேன், வந்துட்டு இருக்கான். ஆ நானும் அங்கே தான் வந்துட்டு இருக்கிறேன், வரேன். எடுத்துட்டேன். ஆ அந்த கராஜ் கிட்ட வந்துரு, ஜாப் சென்டர் கராஜ்ல தான் இருக்கேன். ஆ எடுத்துக்கலாம் யாருக்கும். நீ வந்த நேரம் ரெண்ட் எடுக்கிறேன். ம் ம் வந்துட்டேன் நான். தூரத்தில் தெரியறானே அவன் தானே அது. ஆமாயோ அடா, நான் இப்படி வந்தா அவன் அப்படியே வரான். யோ டூ யோ யோ பாட்டு டாக்ஸி இல்லையா? நியா பண்ணுறான் அவன், வச்சு வித்த காட்டிட்டு கன் எடுத்து போட்டுருவான். பார்த்து கன் எடுத்து போட்டுருவேன். நில்லு, என்னையா சுத்தினே இருக்கிற? நீ நிறைய கிரைம்ஸ் பண்ணிட்டயா? போலீஸ்காரனே போட்டு தந்துட்டேன். யோ போகாதயா, அவர் என்னையா உங்களை நல்லா பரப்புறாரு. என்ன சிரிச்சு வருஷியா, நீங்க அந்த கேங்ல சேர்ந்தா? கேக்குதா? ஐயோ சுசிட்டாக போட்டு பேசிட்டுருக்கணா, சாரியா. என்ன சொன்னீங்கன்னே புரியல ப்ரோ. அது சில நேரம் அப்படியே ஃப்ளோவில் பிடிச்சிட்றையா? எனக்கு அது என்ன, நீயே ஒரு தூரம் சொல்கிறீங்கய்யா. ஜாயின் வித் பெட்ட ஃபேமிலி. அதே செகண்டு அடா, யோ அப்படியே இறங்க, ஒரே நிமிஷம் இறங்க. ஏரியா நான் ஓட்டுறேன், ஒரே பூச்சியாக இருக்கு நீ ஓட்டும் போது. யோ பெயிட் வாங்கவே மறந்துட்டேன், பெயிட் இருக்கா அவங்ககிட்ட? இருக்குன்னு. தேன் அடா ஊருக்குள்ள வந்துச்சா? வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. எதுக்கும் கால் பண்ணி பாம்போ. நீ கொடுத்த ஒரு 1 லட்சத்து வந்ததுக்கு அப்புறம் அந்த யா பேங்க் 1 லட்சம் வந்துச்சுன்னு இப்போ கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கு ஊரில். ஒரு மாதிரி வெறுப்பா நான் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துட்டேன்னு இப்போ எனக்கே இல்லை. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும். முதல்ல நம்ம கேங் ஒரு பெரிய நிலைமைக்கு வந்துட்டா அதெல்லாம் அசால்ட்டாக காசு. அடுத்த வாரம் ஊருக்குள்ளே வந்துடுறோம். ம், ஊருக்குள்ளே பொருள் வந்துச்சுன்னா நம்மளுக்கு காசு தான். பைக் எடுத்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக உள்ள ஓடியா, ம், படிக்கட்டிலே ஓட்டு போயா, இறங்கி ஓடுறதுலாம் காண்டாக இருக்கும். எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். வண்டி வித்துடலாமா? வாங்க, நான் வாங்கும்போது என்ன வச்சுனா வாங்கிட்டு அப்புறம் வித்துடலாம் அப்படின்ற ஐடியா தான். இது இது வரைக்கும் எதுவுமே ஓட்டாத வண்டி வச்சிருந்தா வித்துரு, நானே RS 7 வித்துடலான்ட்டு இருக்கிறேன். நான் எல்லா வண்டியும் ஓட்டுறேன், எந்த வண்டி விற்கிறதுக்கு மனசே வர மாட்டேங்குது, ஏன்னே தெரியல. ஏரியா மொத்தம் எப்படி தெரியுமா, 18 வண்டி 2 பைக் வச்சிருந்தேன், ரவுண்டா 20 வச்சிருந்தேனா, அதுல 5 குத்துட்டேன், இப்ப 12 தான் இருக்கு. நான் RS 7 வாங்கினது காரணமே வந்துட்டு 2.0 காசு தான் போயிட்டு தான். ஆமா, அதுக்காக தான் நான் வாங்கிட்டேன். இருக்கிற கையில இருந்து ஒரு கோடி இப்ப வித்தா ஒரு 10 லட்சம் மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்கிரேடும் பண்ணல. ஜஸ்ட் 10 லட்சமா? இல்ல அப்கிரேட் எதுவுமே. ஐயோ அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, தப்பையா? எல்லாம் பண்றதா? யார் அது அங்கே ஒரு லெஃப்ட் சைடு கார்னரில்? பண்ணலாமா இதெல்லாம் நம்ம ஆளுங்க தான்.
யோ மீன் பர போய்ட போறியா போங்கயா பாத்து Are you going to upload any other games or only RP? Most RP தான் bro. ஏனா இதுதான் bro ரொம்ப ஃபன்னா இருக்கு. வெறும் தமிழ் பிளேயர்ஸ்ங்கற ஒரே ரீசனால தான் bro ஃபன்னா இருக்கு. வேற ஏதாவது கேம்ல இந்த மாதிரி தமிழ் கேமர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இம்ப்ளிமென்ட் பண்ணாங்கன்னா ஃபன்னா இருக்கும். எந்த 10 பேட் இருக்கியா? ஓகே ஓகே. 5 குத்து. யோ, என்கிட்ட டர்ட்டில் பேட்டே இருக்கியா நிறைய தரேன். சூர் ஆடு வேணுமா? உங்ககிட்ட எவ்வளவு டர்ட்டில் பேட் இருக்கு கையில இப்போ? ரெண்டு. ஓகே. அடடா. ரெண்டுன்னு தான சொன்னேன். போக மாட்டீங்க. போக மாட்டீங்க. ஆ, எக்ஸீடிங் தி லிமிட்னு வருது. டர்ட்டில் பேட். ரெண்டு தான இருக்கு. இது அஞ்சு பாக்குறேன். அதுவே வர மாட்டீங்க. யோ, போட் ஆன்சர் போடியா? இங்க போடு போடு போட். அது போட்றேன் யா, ரிவர்ஸ் பண்ணு. வந்துச்சு. அப்ப அஞ்சந்த ஏதோ குடுக்க முடிய மாட்டேன் பேட்டே. தெரியல என்னன்னு தெரியல, ஏதோ பூச்சி தான். இப்ப மூணு கொடுத்தா கூட கொடுக்க முடியல. யோ, தேடியா வந்துடா. சோ ஓடியா ஓடியா, நான் ஃபர்ஸ்ட் இத புடிக்கிறேன். ஓகே. ஆயா, நீ புடியா? நான் உள்ள ராட்லாம் வச்சிருக்கேன், அத எடுக்கறேன். எது இல்ல போட்டுக்குள்ள. ஐயோ, ஃபிஷ் கட் ஃப்ரீ. சம்டைம்ஸ் ஆங்கர் போடும்போது போட்டு கவுந்துருவியா? ஆமா, ஃபன் ப்ளஸ் வியூ நல்லா கிடைக்குது. ஆமாயா, அங்க பாத்தியா கருப்பு கலர்ல சுட்டா பஞ்சரை. ப்ளீஸ், ஒன் டைம் ஃபிஷ். டர்ட்டில் தானே புடிக்கிறோம் ப்ரோ? புடிக்கிறோம் ப்ரோ. இப்பவே புடிச்சு காட்டுறேன். வேணும்னா ஷார்க் கூட புடிச்சு காட்டுறேன்யா. ஷார்க் யாராவது புடிச்சிங்களாயா? சவுட்டிங்கில் போட்டு பேசுவோம். யோ, சாருக்கு யாராவது பிடிச்சிங்களா? சவுட்டு சவுட்டில் போட்டு பேசுங்க. கேக்குதா? கேக்குதா? பார்த்தா? ஆ, கேக்குது. 6666 ஆ? ஆமா, 66.66 ரேடியோ. ஓகே ஓகே. ரேடியோ கேக்குதா? என்னையா பண்ற? ஏன் அண்ணாங்கர் பண்ற? ரேடியோ கேக்குதா? கேக்குது. ஆ, சார்க்கு யாராவது பிடிச்சிங்களா? யோ, இப்போ சார்க்கு நான் பிடிச்சி காட்டுறேன். நான் நிறைய பிடிச்சிருக்கேன் உங்களுக்காக. சார்க்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கயா. சத்யா சாகர் வணக்கம் ப்ரோ. நான் ஃபுல்லாகவே நைட் டைம்லலாம் இதுதான் பண்ணிட்டு இருப்பேன். நிறையா காசு கிடைக்கும். ராட் உடஞ்சிச்சா? ஆமாயா, சாருக்கு பிடிக்கலாம்யா. அப்படி போட்டேன். சரி, இரு ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் இரு. அது டோட்டல் பைட் அப்படியே தான் இருக்கும். எதுவும் பண்ணிடாத, வேற எதுவும் பைட் போட்டுறாத. என்ன பண்ணுறோம்? யுவர் ஃபிஷிங் வித்தவுட் எனி பைட் நோட். அப்படியே அவர்து பிஸ்டல் என்கிட்ட கூட. அப்படியே இன்வென்டரி ஓபன் பண்ணி போட்டுக்குள்ள போடுறோம். வர வந்துச்சா? ஆ, இல்லை வேஸ்ட். அது யார் யா ஓரமா போட்ல அந்த கார்னர்ல? இன்னைக்கு ஐயோ, குஷ்டாயா தண்ணிக்குள்ள. இன்னைக்கு கண்டிப்பா நான் பிடிச்சி காட்டுறேன். உங்களுக்காகவே சாருக்கு பிடிச்சி காட்டுறேன். ஐயோ, சாருக்கு பிடிக்க போறேன்னா இந்த கார்னருக்கு வந்துக்கோயா, இல்லைன்னா போட்டுக்கு வந்துடும். சரியா? இந்த இடத்துல நின்னா போட்டுக்கு வராது. வேற லெவலா இருக்கியா பாக்குறதுக்கே. இந்த சீனரி எல்லாம் போர் கொடுத்தாலும் வேலை செய்ய மாட்டேங்குது. போர் கொடுத்தா என்ன போகுது?
அடா எனக்கு ராடு உடஞ்சிட்டே இருக்குதே. ராட் வந்து டர்ட்டில் இல்லைன்னா சார்க்கு பிடிக்கும் போது உடஞ்சிட்டே இருக்கும். சார்க் செல்லிங் இல்லீகலா? ஆமாம் ப்ரோ, இல்லீகல் தான். இதெல்லாம் நான் யாருக்கும் தெரியாமல் பேக்ரவுண்டில் பண்ணுறதுலாம் இல்லீகல், நம்ம பண்ணிக்கலாம். மெயின் பிஸ்னஸ் வரும்போது நான் இதெல்லாம் பண்ணுவேனான்னு தெரில. ஏன்னா மெயின் பிஸ்னஸ்லேயே காசு வந்துடும். யார்கிட்ட செல் பண்ணணும் இருங்க காட்டுறேன். மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சார்க் செல்லிங் பாயிண்ட் நீங்கள் ஒன்று இருக்கா, சார்க் மீட் டீலர். அதே மாதிரி இங்கே டர்ட்டில் மீட் டீலர் நீங்கள் ஒருத்தர் இருப்போம், சீ டர்ட்டில் டீலர். ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட தான் விற்கணும். டுடே பிசி பில்டு பண்ணணும் போனேன், பட் 2060 ஸ்டாக் இல்லையா? ஐயா ப்ரோ, இப்போ வந்து 2060லாம் வாங்காதீங்க ப்ரோ. 3060 வாங்க முடிஞ்சிச்சுன்னா வாங்கிடுங்க. சூப்பராக இருக்குது 2060 கம்பேர் பண்ணும்போது. 2060 ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் இப்போ 3060 வந்து வேறு லெவலில் இருக்குது. நானே மிஸ் பண்ணிட்டேன் சார், 3060 தான் நானும் வாங்கியிருக்கணும். 3060 Ti இருக்குல்ல, அது 2080க்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெட்டராக அந்த கிராஃபிக்ஸ் கார்டு. பரவாயில்லையா, எத்தனை டர்ட்டில் கிடைக்கும் தெரியுமா? ஒரு 1 hourலேயே 5 டர்ட்டில் அந்த மாதிரி கிடைக்கும். ஒரு டர்ட்டில் இல்லை, சம்டைம்ஸ் ராட் உடஞ்சிடும். சம்டைம்ஸ் ராட் உடஞ்சிடும். ப்ரைஸ் அதிகம், அதுவும் கரெக்டு தான். எனக்கு வெறும் ஃபிஷ்ஷாக கிடச்சிட்டு இருக்கு. எனக்கு ஒரு டர்ட்டில் பிடிச்சி காட்டுறேன், கண்டிப்பாக இப்படியே வந்துட்டே இருக்கும். அந்த டைமில் டர்ட்டில் ஒன்று மாட்டிக்குவோம். கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பாக. ஏதாவது பாட்டு போட்டா நல்லா இருக்குல்ல இந்த லொகேஷன். ஆவனா ஸ்டாப் டிச்சிங்னே வருது, அசிச்சே புரிய முடியல. நானிக்கிற மாதிரி நின்னுக்கோயா, நானிக்கிற மாதிரி நின்னுக்கோ, வராது. ப்ளூ வே எல்லாம் கிடையாது. ஐயோ, வெறும் டர்ட்டில் சார்க்கு மட்டும்தான் இருக்குது. டர்ட்டில் சார்க்கு அப்புறம் ஃபிஷ்ஷு, சாதாரண ஃபிஷ், ஸ்மால் ஃபிஷ். ஒரு டர்ட்டில் பிடிச்சிட்டேன்யா, இதோ இதான் சீ டர்ட்டில் ஒன்று பிடிச்சிட்டேன். இப்போ இந்த சீ டர்ட்டிலே ஐயோ போட்டு விட்டு விழுந்துட போகிறேன். ஏன் ஒரு மீனும் சிக்கலையே. இப்போ இந்த சீ டர்ட்டிலே வந்து ராடை யூஸ் பண்ணிட்டு அப்புறம் சீ டர்ட்டில் யூஸ் பண்ணோன்னா சார்க்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஃபைனலி ஒரு மீன் கட்டிச்சு உண்டான். போட் ரொம்ப ஆடுதியா, தண்ணிக்குள்ளே உண்டான். ஃபோர்ட்நைட் ஃபிஷிங் ராட் ஞாபகம் வருது யாரோ இல்லாமல் இல்லை. ஃபோர்ட்நைட் ஃபிஷிங் ராட் இந்த ஆட்டம் ஆனா ஐயோ கடவுளே, அந்த போட் போயிடலாம். அட, இந்த போட்லலாம் சார்க்கு பிடிக்க முடியாதுயா, இந்த போட்டில் தான் சார்க்கு பிடிக்க முடியும். நண்பா
சாருக்கு வரும்போது மட்டும் பாருங்களேன், வேற லெவலாக இருக்கும். ஐயோ போட்டை விட்டு விழுந்துருவோம் போல இருக்கே. மர்மைடு ஆ சி மர்மைட்லாம் இருக்கும் யா யா யாழ் ஜாங்கிரே ஒரு விதத்தில் சி மர்மைட் தானே. ஓட்டாடலாம் ஓகே. கண்டிப்பாக இந்த வாட்டி சாருக்கு கிடைக்கும்யா, அடித்து சொல்கிறேன். கடிச்சிச்சியா கடிச்சிச்சியா, சாருக்கு பிடிச்சிட்டேயா சாருக்கு பிடிச்சிட்டேயா சாருக்கு பிடிச்சிட்டேயா. அவள்தான் சூப்பர். எப்படி சாருக்கு பிடிச்சேன் பாருங்கள். இந்த மாதிரி நின்னால் தான் போட்டில் போகாது. கையில் ஒரு சாருக்கு இருக்குது. வேறே லெவல், வேறே லெவல் மாமி. என்ன பண்ணிருக்க? ஹலோ கேக்குதா? கேக்குது. நான் அப்படியே கிளம்புறேன்யா. ரேடியோவில் பேசுங்கய்யா, நான் கிளம்புறேன். டாக்ஸி கேக்குதா? கேக்குது. ஆ சாருக்கு பிடிச்சிட்டேன். போர் அடிக்குது, ரொம்ப நேரம் பிடிக்க முடியல, அப்புறமா வரேன். எனக்கு எங்கேயா சாருக்கு மாட்ட பண்ணிக்கியா? சரி ஓகேயா, பாயா. பாய் பாய். ரேடியோ ஆஃப் பண்ணிடும். அவள் தான் என் ஃபிஸிங்க, புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? சாருக்கு என்ன ரேட்டு நான் காட்டுறேன், இப்போவே போய் காட்டுறேன். டோட்டல் வந்து 14,000, ஆவரேஜாக 14,000 கிடைக்கும் ப்ரோ. ஐயோ இங்கே இங்கே போகக்கூடாதியா, இங்கே போனால் ரொம்ப தூரம் ஓடி போகிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் போட்டே கிடையாது, ஐ மீன் பக்கத்தில் வெஹிக்கிள்ஸே கிடையாது. இங்கேனா இவ்வளோ போட்டு கரையில் விட்டுருக்காங்க. செல் சார்க் அதுதான் போயிட்டுருக்கேன் ப்ரோ, போய் செல் பண்ணி காட்டுறேன். வேற லெவலாக இருக்கியா பார்க்குறதுக்கே இந்த வியூலாம். அதுக்குள்ளே 10:00 ஆகிடுச்சாயா? நான் எத்தனை மணிக்கு ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணேன்? 7:40 நினைக்கிறேன். 2 hours தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் டைம்லாம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ரோல் பிளே விளாண்டா நைட் டைம் டியூட்டி. உங்கள் ஸ்ட்ரீம் பார்த்தா டைம் போகிறதே தெரியல தல. அப்படியா, ரொம்ப நன்றி ப்ரோ. 2000 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் என்னையா? ஐயோ நான் அது யோசிச்சே வைக்கலையே, என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் தலைநகரமில் ட்ரீட் வச்சிடலாமா? தலைநகரமில் ட்ரீட் வாங்க. ஆளுக்கு ஒரு கேஎஃப்சியில் போய் வாங்கி தரேன். கிஸ் லவர். ஏன் லவர் வந்து ஜாங்கிரி தான்யா? என்னய்யா நல்ல நல்ல ஐடியா தானே ட்ரீட் எடுக்கிறது. தலைநகரம்ல ஆளுக்கு ஒரு கேஎஃப்சியில போய் சிக்கன் வாங்கி தரேன். இந்த கார் எடுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்ப்போம். லாக்ல இருக்கு. ஓகே
லோட்டார் சூஸ் பண்ண வேண்டிய நேரம். சூப்பர் யா, இதுக்கு தான் ப்ளோ டார்ச் கையிலே வச்சுக்கணும். இந்த வண்டி கண்டிப்பாக அப்கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஸ்பீடில் போகுதுன்னு பார்ப்போம். 260, யோ இன்னையா இது M5-ஓட ஃபாஸ்ட்டாக போகுது. கண்டிப்பாக அடுத்தது நான் இந்த வீக்கில் தான் அப்கிரேட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த வண்டியிலே போயிடலாம். இந்த வண்டி நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ வந்து சி சார்க்கு செல் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம். சார்க்கு மீட் டீலர் இன் ரியல் லைஃப். ரியல் லைஃப்பில் காசு இல்லை தலை, ரியல் லைஃப் தான் தலைநகரமும் ரியல் லைஃப் தான். ஏன் வாங்கி ஏன் வாங்கி தரேன், அதனால தான் நானே சமாளிச்சிட்ருக்கிறேன். ரியல் லைஃப்னா உடுப்பி ஹோட்டல் தான், அது கூட காசு இருக்குமான்னு தெரியல. குளிவெட்டிக்கு பிடிச்சது பெண்கள் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ரொம்ப நன்றி ப்ரோ, உங்களுக்கும் ஹாப்பி பொங்கல். வணக்கம் கமலக்கண்ணன். நாங்கள் மட்டும் என்ன, உங்கள் லவ்வர் மைசூர் பாக்கு நான் சொன்னோம். சூப்பர் ப்ரோ, மைசூர் பாக்கு வேற லெவல். எனக்கு பரோட்டா எனக்கு ஸ்விக்கியில் பண்ணு. தலைநகரமில் ஸ்விக்கி இருந்தால் பண்ணுவேன், இல்லையே இந்த ஊரில் தானே நான் இப்போ இருக்கிறேன். சென்னைக்கு வந்தால் நான் வந்து சொல்கிறேன். ஃபியூவல், ஆமாம் ப்ரோ பார்த்தோம் ப்ரோ, இங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பெட்ரோல் பங்க்கு. ஆ ஃபியூவில் போட்டுட்டு போய் நம்ம சார்க்கு செல் பண்ணுவோம். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். சார்க்கு இருக்குல்ல கையில், இந்த ஃபியூ பெட்ரோல் போட்டுட்டு பார்ப்போம். பா பெட்ரோல் விலை என்னையா இது, இவ்வளோ காஸ்ட்லி. 1000 ரூபாய்க்கு மேலே போகுது. 1500, 1700 ஃபுல்லாக பெட்ரோல் போட. ப்ரோ இஸ் ரஸ்தி ஆர் பிராத் இன் சிட்டி, ரெண்டு பேருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஃபோன் பண்ணி பார்த்தேன், ரெண்டு பேருமே வரல. நீ டேஷ் ஆஃபீஸ் இப்போ என்னைய இப்போ என்னையா பண்ண, ஆர்டிஎக்ஸ் 1660 பை பண்ணுவா இல்லை 2060 வெயிட் பண்ணுவா? நீங்கள் 2060 வாங்க முடியும்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி வாங்குங்க ப்ரோ. 2060 வாங்குறது பெட்டர். 1660னா கிட்டத்தட்ட 2060 மாதிரி தான், ஆனால் ரேட் ரேசிங் இருக்காது. ரேட் ரேசிங்னா நீங்கள் கொஞ்சம் விஷுவல்ஸ்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால ஆர்டிஎக்ஸ் 2060 வாங்குறது பெட்டர்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து கையில் ஒரு சார் இருக்கா, இந்த இடத்துல போய் நின்ன உடனே செல்லாயிடும். செல்லாயிடுச்சா, -1 சார்க்குன்னு பாட்டம் ரைட்டில் காட்டுது பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே வந்து 54,000 டர்ட்டி மணி. இந்த மாதிரி ஒரே டைமில் வந்து 10 சார்க்கு எடுத்துகிட்டு வந்து விற்றோன்னா 5 லட்சம் கிடைக்கும். ஸோ நல்ல பிஸ்னஸ் தான் இது.
இந்த கார் ஏன் இவ்வளோ வேறு லெவலாக ஆகிட்டாங்கன்னு தெரியல. 270லாம் போய் ஒரு இடத்துல இப்போ இந்த ரோட்டு ஃபுல்லாக போய் பார்ப்போமா எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்ட்டு. இந்த ரோட்டு வந்து கொஞ்சம் ஆஃப் ரோடு சைடுனால மேபி மண்ணெல்லாம் இருக்கனால 240. சிட்டி சைடில் ஹைவேஸ்லலாம் வேறு லெவல் ஸ்பீடில் போக முடியல இருக்கு. நம்ம ரம்போ எடுத்து உள்ளே வச்சுருவோம் எல்லாத்தையும். ஜான் கேமிங் வணக்கம் ப்ரோ. தலை ஒரு சேலஞ்ச், நீங்கள் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே 2K அடிப்பீங்க பார்க்கலாமா? நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளேயா? நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே கஷ்டம்யா? எப்படியா சொல்கிற நெக்ஸ்ட் 2 வீக்ஸ்க்குள்ளே? லக் இருந்தால் தான், லக் இருந்தால் மேபி சான்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா சான்ஸே இல்லை. ஐயோ 772 பட்டேன், 472 வரும்ல, 472 707. அவ்வளோதான், இன்னொரு 30,000 அதில் ஸ்டோர் பண்ண முடியும். மீதி 5 லேக்ஸ் வந்து இன்னொரு ரம்போல போடணும். இதில் பிளேட் இருக்குதா இல்லையா? இந்த காரில் பிளேட்டே இல்லையா? கான்ஃபிடென்ஸ் ப்ரோ, கான்ஃபிடென்ஸ். 2K நான் சீரியஸாக சொல்கிறேன்யா, என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்து தான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு நாளைக்கு கெயின் பண்ணுறேன் அதெல்லாம் பொறுத்து தான் நான் சொல்கிறேன். 2 வீக்ஸில் 2K கெயின் பண்ணுறது கஷ்டம். 2 வீக்ஸில் 2K ரீச் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான டாஸ்கே கிடையாது. மேபி நீங்கள் ஏதாவது நல்ல மனசு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மேபி போகலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மைனஸில் இருக்குது காசு, கொஞ்சம் ஏடிஎம்மில் காசு எடுத்துக்கணும். இது யாரு? எனக்கு வேற பசிக்குதுயா, ஒரு 10:30 நான் வேணா லைவ் க்ளோஸ் பண்ணிடுறேன். ரொம்ப பசிக்குது, எழுந்ததுலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. நான் எழுந்ததே 4 மணிக்கு தான், அது வேற விஷயம். பட் ஆனால் எழுந்ததுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல, இனிமேல் தான் சாப்பிடணும். பட் டோன்ட் சப்ஸ்கிரைப் வித் ஃபேக் அக்கௌண்ட். அதே தான் ஐயா, ஃபேக் அக்கௌண்ட் வச்சு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எனக்கு அப்போல்லாம் பண்ணால் எப்படி சொல்கிறது, யூஸே இல்லை. ரியலான சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் தேவை. ஒரே ஒரு அக்கௌண்ட்லேருந்து மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து. கையில் டர்ட்டி மணி எதுவும் இல்லைல்ல? ஆ, எல்லாத்தையும் உள்ள. ஐயோ, கையில் இது இருக்குன்னு நினைக்கிறேன்யா, டோட்டல் பைட்டு. அதுவும் இல்லீகலான்னு தெரியலையே. ஃபேக் அக்கௌண்ட்னா இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அதை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணது போ, அதுதான் ஃபேக் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? வழக்கம் போல் ஒரு வெஹிக்கிள் ராபரியை போடுவோம். ஐயோ வேணாயா, ராபரி வேணாயா, நம்ம கொஞ்சம் தலைமறைவாக இருப்போம். போலீஸ்கிட்ட அநேகமாக எனக்கு வாரண்ட் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த முதல்ல ஒரு போலீஸ்காரனை போட்டு தரல, அதுக்காகவே என் மேலே ஒரு வாரண்ட் விழுந்திருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தலைமறைவாக இருப்போம். சிட்டிக்குள்ளே வரத்துக்கே எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது, போலீஸ் எங்கேயாவது பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்ட்டு. இப்போ வேணால் ஃபிஷ்ஷு செல்லிங் பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ எங்கிட்ட ஒரு 50 ஃபிஷ் இருக்குல்ல, அந்த ஃபிஷ்ஷை செல் பண்ணிட்டோம்.
5 correct. Yes correct ah. See 5 correct. இல்ல bro எனக்கு நிறைய friends இருக்காங்க அவங்கள subscribe பண்ண சொல்றேன் ஓகேவா no fake account ரொம்ப நன்றி bro ரொம்ப நன்றி bro friends கிட்ட ஷேர் பண்றீங்கனா ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா இந்த cinematic modeல பார்த்தா எப்படி இருக்குது பாப்போம் you are feeling very hungry சாப்பிடுவோம் வேற லெவல்ல இருக்கியா பாக்க நானே கொஞ்சம் ஓட்டிட்டு இந்த மாதிரி பாக்குறது கொஞ்சம் ரிஸ்கி தான் பட் பார்க்க நல்லா இருக்கே வேற லெவல்யா பாக்குறதுக்கு ஓப்பியா இருக்குது இந்த சினிமேட்டிக் நம்ம ஃபிஷ செல் பண்ணி பாப்போம் ஒரு ஃப்ரெண்டு வீட்லேயே 4 சப்ஸ் அப்படியா ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ ஸோ இப்போ வந்து -5 ஃபிஷ்ஷு குறைஞ்சிட்டே வரும் ஓகேவா ஸோ -5 குறைய குறைய எங்கள் காசு ஏறிக்கிட்டே இருக்கும் ஃபிஷ்ஷுக்கு வந்து காசு ரொம்ப கம்மி தான் லைக் 5 ஃபிஷ்ஷுக்கு ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி கிடைக்கும்னு நினைக்கிறேன் 2000 அந்த மாதிரி கிடைக்கும் ஆமாம் 2000 கிடைக்குது 5 ஃபிஷ்ஷுக்கு கிட்டத்தட்ட 2200-300 அந்த மாதிரி ஸோ அதுலேயே நிறையா காசு கிடைக்குது அவ்வளோதான் எல்லா ஃபீஸும் செல் பண்ணிட்டேன் என்னையா முடிவு பண்ணியிருக்க ஆமாம் இல்லை அதை பற்றி வேறு பேசல மறந்தே போயிட்டேன் பேசுவோம் பேசுவோம் எவ்வளோ காசு இருக்குது கையில் 26 ஒரு 20,000 டெபாசிட் பண்ணிடும் அப்பா டாக்கர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்போம் அப்பா டாக்கராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவான்னு நினைக்கிறேன் ஹலோ கேக்குதா சொல்லியா ஒன்றும் இல்லையா ஒரு விஷயம் மைனர் மணி இருக்கிறார்ல ஆமா என்னை கூப்பிட்டு வச்சு என் கேங்ல லீடரா சேர்ந்துக்கிறியா அப்படின்லாம் கேக்குறாயா சொல்லியா இல்ல இல்ல நீ சிம்பிளா இல்ல நான் ஏற்கனவே அசால்ட்டு நாங்கள் ஒரு குடும்பம் எதுவும் நானு எல்லாரும் ஒரு குடும்பமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதான் ஓகே அதான் சொல்லலாம் நீ எது பேசுறதா இருந்தாலும் ரஷ்டி கிட்டே கேளு இல்ல இல்ல ஊர்ல இல்ல அதான் பிரச்சனை ரஷ்டி கிட்டே அசல் இப்போ இல்லையா ஒருவேளை இப்பவே பேசணும்னு சொன்னார்னு வச்சுக்கோ ஒன்னும் இல்ல நீ என்ன தெரியுமா ஐயா சொல்ற எது பேசுறதா இருந்தாலும் அசால் செய்து கிட்டயும் ரஷ்டி கிட்டயே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லு அவங்க ரெண்டு பேரும் ஊர்ல இருக்காங்களான்னு கேளு அவங்க இல்ல இது அசால் செய்தோட தம்பி அப்பா டக்கர் தான் இருக்கான்னு சொல்லு நான் பேசிக்கிறேன் அதுக்கப்புறம் ஓகே இல்ல நானே சொல்லிட்டேமா பேசாம சரியா இந்த மாதிரி இல்ல இல்ல அப்ப வந்து எப்படினா நல்லா இருக்காது நீ சொல்ல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எதுவா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கோங்க அவங்க வந்தா நான் வரேன் அப்படினு சொல்லு ஓகே 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 சரியா இவனும் நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கோம் அந்த மாதிரி பேசிட்டு அவன் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாங்கன்னா ஏன்னா நான் ரஷ்டி கூட தான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் அதெல்லாம் சொல்லலாம் பார்ப்போம் என்ன பேசுறது தெரியல ஒரு ஃப்ளோவில் அதுவாக வரும் எனக்கு என்னன்னா மைனர் கூட சரியா சேர்றது சரியாக படலை எனக்கும் அதே தான் ப்ரோ எனக்கு ஒரு சைடில் வந்து ஒரு மாதிரி கில்ட்டாகவே இருக்குது இன்னொரு சைடில் வந்துட்டு சேர்ந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ஆனால் எப்படி சொல்கிறது நான் கண்டிப்பாக சேர மாட்டேன் சேர்ந்தா கண்டென்ட்லாம் நிறையா கிடைக்கும் பார்க்கவும் ஃபன்னாக இருக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் நான் அதே இடத்துல இருக்க வேண்டியதான் ஒரு வாட்டி சேர்ந்துட்டேன்னா அது ஒன்று சிக்கே போயிடும் டம்மி மாதிரி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாரு யாரும் இல்லையா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் சரி மைனருக்கே கால் பண்ணி பார்ப்போம் இங்கே வண்டிலாம் இருக்குது
ஒரு ஃபோனை போட்டுவோம். இங்கே இங்கே இல்லைன்னு நினைக்கிறான். ஒரு மைனர் நம்பர் சேவ் பண்ணிட்டேன்ல. ஆ ஹலோண்ணா, கேட்குதாண்ணே? ஆ கேட்குதுடா. நான் பார்த்தா பேசுகிறேண்ணா. ஆ பார்த்தா சொல்லு பார்த்தா. அது உள்ளண்ணா, நான் ஏன் டைம் கேட்டேன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டு ஒன்றா பேசி வரலான்னு பார்த்தோம்ண்ணா. உன்னோட முடிவு தான் எப்பவுமே எடுக்கணும். நீ எப்போவுமே தனிச்சு முடிவு எடுத்தாதா திறந்து வருவ. அது உனக்கு இப்போ இல்லை, இங்கேயும் சரி எங்கேயுமே சரி. அது உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். ஆ ரஸ்தியோடலாம் நான் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன். அவனையும் நம்ம ரஸ்தி கூட ஆப்போசிட் டீம் சொல்லவே இல்லையே. ஆ நம்ம ரஷ்டி ஆப்போசிட் சொன்னேன் நான். நாங்களாம் ஒரு அதான் நாங்களாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கோம். ஏன் இப்போது ஒரு நாங்களே சொந்தமாக ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால ஃபார்ம் பண்ணுறீங்களா? என்ன ஃபார்ம் பண்ணுறீங்க? ஒரு கேங் மாதிரியா? ஓ கேங்கே ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஆ ஆமாம்யா. ஓகே சரி, அப்போ கேங்குன்னு ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாச்சு. அது கேங்குன்னு சொல்ல முடியாது, எல்லோரும் ஒரு குடும்பமாக இருக்கிறோம். நீங்கள் குடும்பமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸா. அது நீங்கள் கேங்கு அப்படின்னு கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வேற மாதிரி எங்கேயாச்சும் போகும் பார்க்குறேன். ஓகே, அதனால தான் சொன்னேன் உங்ககிட்ட. நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து முடிவு எடுத்துகிட்டு சொல்லட்டுமாயா? இல்லை பார்த்தா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் சரியா. ரஷ்டியாக இருக்கட்டும், அவனும் எனக்கு நான் என் கூட இருந்தவன் தான் சரியா. அவன் வந்து எங்கிட்ட இப்போ வரைக்கும் அண்ணா நான் தனியாக போகிறேன்னு சொல்லவே இல்லை. நானும் அவனை கேட்கல. ஏன் அப்படின்னா நான் யாருக்கிட்டையும் போய் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செய்வேன் ஓகேவா. அதே மாதிரி அவனுக்கு என்ன தோணுதோ அவன் செய்கிறான், அது அவனோட விருப்பம் ஓகேவா. இன்னைக்கு ரஷ்டி இன்னைக்கு நாளைக்கு வரான்னா என் கூட வந்தேன்னா நான் கூட போய் சரக்கு கூட அடிக்கலாம். அது என்னோட விருப்பம். ஏன்னா ஒன்றும் எனக்கு ஒன்றும் எதுவும் பண்ணதில்லை இது வரைக்கும். நானும் அவனுக்கு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பழைய ஒரு இது தான். என் கூட இருந்தவனுக்கு எப்பவுமே நான் சகம இதாக சமமாக தான் பார்த்துருக்கேன். அது அவனுக்கு தெரியும், என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும் நல்லாவே. யார் கூட இருந்தாலும் இல்லையோ. நீங்கள் வந்து லீடர் மாதிரி நடத்தணும்னு சொல்கிறீங்க, நடந்துக்கணும்னு சொல்கிறீங்க. நான் வேறு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கிறேன்யா, அதனால் டைம் கிடைக்குமான்னு கூட தெரியல. பிஸ்னஸ் வருமா? அது கேட்டிருக்கிறோம்யா கவர்மெண்ட்டில். அது வந்து அது வருதா இல்லையான்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஆயிடும்யா. 90% எனக்கு என்ன அப்படி அவ்வளோ கன்ஃபர்மேஷன் ஒன்று பிரச்சனை இல்லை பார்த்தா சரியா. நீ அந்த பிஸ்னஸ் லீகலாக என்னமோ பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போயிடு. எனக்கு வந்து உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன், நான் கைப்பிள்ளைக்கு எப்படி ஆஃபர் கொடுத்தேனோ அதே மாதிரி தான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தேன் சரியா. ஸோ அதை நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் இது. நீ கடைசியாக இன்னொரு வாய்ப்பு தரேன், நீ பேஸ்ட்டு கடைசி ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஓகே சரியா. ஓகே பேஸ்ட்டு சொல்கிறேன் நான். ஓகே 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 வச்சுறேன். அப்பா அவர்கிட்ட பேசினாலே லைட்டாக ஒரு மாதிரி இதுவும் ஆகுதுயா, என்னன்னு தெரில. அவர்கிட்ட பேச வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்கிறது, நான் இவ்வளோ நாள் அவர் கூடயே இருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கேன். இப்போ திடீர்னு அவர் விட்டு போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். இது இந்த சைன் கீழே தள்ளிவிட முடியுமா என்ன? இது மேலே எண்ணிக்கலாம். நைஸ். அவர் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் மைனரு. அவர் விட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் முடிவு பண்ணியாச்சு, இனிமேல் மாற்ற முடியாது. ஐயோ கீழே விழுந்தா சங்கு தான் ஒழுங்காக அந்த பக்கம் குச்சு. ஜம்பாயோ ரைட்டு. கொஞ்ச நாளில் ஆர்பி வருவேன், நம்ம எப்படி மீட் பண்ணுறது யோசி சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள் வந்து எனக்கு டிஸ்கார்டில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருங்க, நம்ம பேசலாம். கட்சா என்ன பண்ணுறது, ஏதாவது கார் வேணால் கஸ்டமைஸ் பண்ணலாம், ஆனால் காசு அவ்வளோவா வேஸ்ட் பண்ண வேணான்னு நினைக்கிறேன். ஊரில் கேங் ஆர்பி கிடையாதா? கேங் ஆர்பி வண்டி விற்கிற மாதிரி இருக்கீங்களா? இந்த வண்டியா? இந்த வண்டி எங்கே கிடையாதியா? இங்கேருந்து ஆட்டியை போட்டு வந்தீங்க. எங்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, ஆனால் அதை அப்கிரேட் பண்ணல. பரவாயில்லையா, அப்கிரேட் எவ்வளோக்கு வாங்கிப்பீங்க நீங்களே சொல்லுங்கள். ஒரு ரேட்டு, அந்த ரேட் எப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு 10 லட்சம். ஐயா அது வந்துட்டு டீலர் ப்ரைஸ். எனக்கு டீலர் போனாலே 10 லட்சம் புது வண்டி வாங்கிப்பேன். அப்படியா, சரி அப்போ வாங்கிக்கோங்கய்யா. நம்மலாம் விற்கிற மாதிரி இல்லை, அது ஓசியில் வந்த காரு.
ஓசியில் அந்த கார்லாம் நான் அப்படிலாம் விற்க மாட்டேன். ஐயோ இந்த வண்டியில் பெட்ரோல் இல்லை. ஐயையோ ஓசியில் அந்த காரு அவன் 10 லட்சத்துக்கு கேட்டான், நானே விற்றுருக்கலாம். அவன் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 8 லட்சம் 9 லட்சமாவது வாங்கிடுவான். பட் ஆனால் காசு சம்பாதிக்கிறதுல ஒரு மேட்டர் இல்லையா, கார் சேர்த்து வைக்கணும் நிறையா. RS7 கூட விற்றுக்கலாம், ஏன்னா அது இப்போ வந்து டம்மி கார் ஆகிடுச்சு. இந்த கார் வந்து கொஞ்சம் நல்ல கார், அதனால் விற்க வேணான்ட்ருக்குறேன். பட் ஃபீலிங் வெரி தேர்ஸ்டி. ஜெரிகான் எம்டியா? ஐயோ ரிவர்ஸ்லேயாவது போக முடியுமா? பக்கத்தில் தான் ஏன் பெட்ரோல் பங்க் இருக்குது, தயவுசெய்து போயிடியா. இங்கே என்ன போலீஸ் வண்டி அனாதையாக நிற்குது? ஏன் போலீஸ் வண்டி அனாதையாக நிற்குதுன்னு தெரியல. ஏதோ ரிவர்ஸில் ஓட்ட முடியுது, அது போதும் வந்து. ராபரி போடுறாங்களா என்ன? ஐயோ இவன் வேற ஃபோன் பண்றானே. ஓ என்னாச்சு, என்னாச்சுயா? பேசினேயா நான்? என்ன பேசுனீங்க? என்னால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு தான் முடிவு பண்ண முடியும். நான் பேச சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஊருக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகே, உங்க உங்க முடிவு. என்ன உன் கூட சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? நான் சேர மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன? அப்பெல்லாம் சொன்னதே கிடையாது யாருமே. இது பேட்ட சொல்லல, இதெல்லாம் சொல்லையே. நீ தானே நீ சொன்ன பேட்ட சொன்னாரு? இவர் ரஷ்டி கூட தான் சுத்த கூடாது நம்ம. அப்படியா? ஓகே ஓகே. எவ்வளோ ஜெரிகான் விலை? 4500. ஓ மை காட். ப்ளோ பைப் வாங்கி வச்சுப்போம், நல்லா யூஸ் ஆகுது. காசு இருக்கா? வாங்க 10 வாங்கலாமா? அக்கௌண்ட் நம்பர் வந்து என்ன இருக்கு? மணிக் பாஷா. அவருக்கு வழி கொடு. ஆமாம், 50 தான். எவ்வளோ எடுத்தேன் வெளியில்? 10,000 தானே? ஆ, ப்ளோ பைப் மேலே இருக்கா? இப்போ நான் காரில் வெயிட் பண்ணுறேன், அவர் முடிச்சோன்னு. சரியா? ம், சரி ஓகே. 10 வாங்கலாம் யா ப்ளோ பைப்பு. என்ன வாங்கணும்? ஆ ஓகே, சரிங்க. நான் அவர் கையில் கொடுத்து ஓகே. மிஸ்டர் பீஸ் மாதிரி பண்ணியா? ஆர்பியில் மிஸ்டர் பீஸ்டா? ஓ, எல்லாருக்கும் டொனேஷன் பண்ண சொல்கிறீங்களா? விசால் ஹாய் ப்ரோ, வணக்கம். யோ தெரியாதியா, கவர்மெண்ட் பேட்டையிட்ட பெட்ரோல் பிஸ்னஸ் கொடுத்துட்டாரியா? தெரியும் ப்ரோ, தெரியும் தெரியும். நாங்களும் கவர்மெண்ட் கிட்ட ஒரு பிஸ்னஸ் கேட்டிருக்கோம் ப்ரோ, அது வந்துச்சுன்னா வேறு லெவல். பார்த்தா ஓபி தான் இனிமேல்ட்டு. அதுக்கப்புறம் அது கிடைக்கலனா இல்லீகலில் தான் இறங்கணும். எப்படி இருந்தாலும் நான் மோஸ்ட்டாக என்னோட டீம் விட்டு நான் போக மாட்டேன் ப்ரோ, என்னோட சொசைட்டி விட்டு. ம்,
என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ப்ளோ பைப் எதுக்கியா? ப்ளோ பைப் வந்து கார்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணேன், காட்டுறேன். ஏதாவது ஒரு கார் மாட்டிங்கன்னா நான் காட்டுறேன். இங்கே ஒரு கார் மாட்டியிருக்குது, இதை வச்சு பண்ணுவோம். இதோ சூப்பர் கார் வேற, சூப்பரியா நினச்சேன். மெயின் கிராஜில் ஏதாவது ஒரு கார் மாட்டோன்ட்டு. சார் கேக்குதா? சொல்லுங்க. ஐயா அங்க இருக்க சூப்பர் கார் உங்களுதா சார்? இல்ல ப்ரோ. ஓகே ஓகே, அப்ப லாக்ல இருந்து சார் ப்ளோ பைப் யூஸ் பண்ணிக்கலாம்ல. ஓகே, இல்ல நான் பேசுறதே எனக்கு கேக்குதியா? அது ஃபிக்ஸ் பண்ணிடுங்கயா. யோ உங்க வண்டியா சார்? ஆமா. அதான் சார் ப்ளோ பைப் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். நோக்கி வைக்க. வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த ஜீப் யாருது? ஜீப்பு தெரில சார், எவன்னு தெரில சார். இங்கே தான் நின்றுட்டு இருக்குது. ஆனால் அன்லாக்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நோத்தி வச்சிடறேன் சார். என்ன சார் மாஸ்க்லாம் போடுறீங்க? ஹெல்மெட்யா? ஆ ஹெல்மெட்லாம் போடுறீங்க. ப்ரொசீஜர் நான் கூட மாட்டிக்கிட்டேனோ நினச்சி பயந்துட்டேன். வண்டி யாருது தெரில சார், செக் பண்ணுங்க. நம்பர் பிளேட்டை தானோ? நம்பர் பிளேட்டை ரிமூவ் பண்ணிட்டானுங்களா? அட ஃப்ராடு பசங்களா. நம்பர் பிளேட் எங்கே இருக்குது தெரியலையே. இருங்க, என் வண்டி எடுக்கிறேன், இது அதில் நம்பர் பிளேட் இருக்கான்னு பார்ப்போம். இதில் இருக்குது சார் நம்பர் பிளேட்டு. ஓகே, அப்போனா நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. அந்த வண்டி தான் நான் எடுத்துகிட்டு வந்தது, ஆனால் அவனுங்களே ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஓகே, சார் இந்த போலீஸ் வண்டியிலலாம் பாதினாரே வீல்ஸே தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரியுமா சார்? தெரியுது பா. போலீஸோட ரிமூவ் நான் நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணி பார்ப்போம். சார் கொஞ்சம் இம்பவுண்டில் விட முடியுமா சார்? டாக்ஸி புக் பண்ணுங்க சார். சார் என்ன சார், ஒரு சிவிலியனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சிங்கம் குட்டிலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. சிங்கம் குட்டி இப்போ ஒரு வண்டி எடுத்தீங்களே, அந்த வண்டி எங்கே வந்தது சார்? அது இம்பவுண்ட் ஆகிடும்ல சார், நான் இம்பவுண்டுக்கு போனால். இன்பவுண்ட் கேம் போறீங்க? ஒரு வண்டி இருக்கு சார், ஜாப் சென்டர் கேரேஜ் போய் ஒரு ரெண்டர் வெஹிக்கிள் தூக்குனீங்கனா 1 மினிட்ல போய் சேர்ந்தாரு. ஆனா ஹெல்ப் பண்ண மாட்டீங்கன்னு இன்டைரக்டா சொல்றீங்க அதானே? ஏத்துனா எங்களை ஏத்திடுவாங்க சார். சார் காவல் துறை உங்க நம்பர் நண்பன் எதுக்கு சார் சொல்றாங்க? அப்புறம் நண்பனா லிஃப்ட் கொடுக்க மாட்டீங்கறீங்க. நான் அதனால தான் ஐடியா கொடுத்தேன். ஐடியா கொடுக்கறவ நண்பன் இல்ல சார், உதவி செய்றவன் தான் சார் நண்பன். எல்லா நண்பனும் உதவி செஞ்சிட்டா நாரு நல்லா இருந்துருவோங்க. ஓ உங்களுக்கு நண்பனே இல்லைன்னு சொல்கிறீங்க? அப்புறம் இல்லை ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் சார், பார்த்துக்கோங்க. தனியாக இருக்கிறதே பெட்டர். ஓகே கரெக்டு தான் சார். சரி ஓகே சார், பார்ப்போம் சார். என்கிட்ட ஒரு ஆளே இருக்குது, என்ன பண்ணலாம்? சரி அவர் சொன்ன மாதிரி ஜாப் சென்டர் கராஜுக்கே போய் எடுத்துகிட்டு பிடி சம ஆக்ட். பார்த்தா ஓபி இல்லனா பூ பறிக்கும் பார்த்தா இல்ல இல்ல பறிக்கும் பார்த்தான்னு தம்ப்நெயில் வச்சிருக்கீங்க. பார்த்தா ஓபி. இப்போ கையில் காசு இருக்கும்னு நினைக்கிறேன். இம்போர்ட்லேருந்து எடுக்க. ஆ இருக்குது. அடா ஏன் இத்தனை இடத்துல இடிக்கிறேன்? அதுக்குள்ளே 10:30 ஆயிடுச்சா? ஐயோ என்ன இது, டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ரோல் பிளே விளாண்டாலே அப்படி தான் போல. ரோல் பிளே ரொம்ப ஃபன்னாக இருக்கியா? யாராவது பார்க்குறவங்க விளாட மாட்டீங்கன்னா தயவுசெய்து இந்த கேம் விளாடுங்க, வேறு லெவலாக இருக்குது. மிஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு குரூப்பு ஒரு ஃப்ரெண்ட்ஸு பிடிச்சிட்டிங்கன்னா போதும்யா.
செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து விளாட சொல்லுங்கள் இதில். ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸோட விளாண்டா கூட ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணி விளாடுங்க, அப்போ தான் பேன் ஆகாமல் இருப்பீங்க. ஒழுங்கா நான் பாட்டுக்கு கிளம்பிருப்பேன், போலீஸார் ஐடியா கொடுத்து என்னை கொண்டுட்டாரு. போலீஸார் தான் காரணம், அவர் தான் என்னை கைடியா கொடுத்து கொண்டுட்டாரு. ஐயோ இம்பவுண்டுக்கு போய் வண்டி எடுக்கலான்னு போனா போட்டு தள்ளிட்டாரு போலீஸ் ஆஃபீஸர். நீங்களா நல்லா இருப்பீங்களா? ஐயோ இப்போ இஎம்எஸ் வர வந்து நம்மளை காப்பாற்றணும். ரோல் பிளேனால இல்லை உங்கள் ஸ்ட்ரீம்னால இருக்க இருக்கு நல்லா இருக்கு. ரோல் பிளே நல்லா இல்லையா? என்ன பிற சொல்கிறீங்க? உங்கள் ஸ்ட்ரீம் நல்லா இருக்கு, அதனால தான் டைம் போகிறதே தெரியல. அன்சிகா வந்தால் நல்லாயிருக்கும். அம்மாயா அன்சிகா வச்சு கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். என்ன டைமிங்கா இஎம்எஸ்? யோ ஏத்திட்டே போறான் யா ஒருத்தன். பரவாயில்ல இஎம்எஸ் டைமுக்காவது வந்தாங்களே. ஐயா யார் யா இது டுபாகுரு ப்ளூ மண்டை அன்சிகா வரும்னு பார்த்தா நீயா ஏன் வர? இது வந்து காப்பாற்றுறதே பெரிய விஷயம்னா இதில் அன்சிகா தான் வேணுமா? காப்பாத்துங்க சார், சீக்கிரம் காப்பாத்துங்க. ரோல் பிளே விட உங்க ஸ்ட்ரீம் தான் ஃபன்னாவும் ஜாலியாகவும் இருக்கு ப்ரோ. ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ. ஐ கே நாட் ரோல் பிளே பிகாஸ் ஐ ஹே நாட் ஹேவ் கம்ப்யூட்டர். அப்படியா? யார் யாது? பூச்சியா? ரேஸ் ஓட்டும் போது செத்து போயிட்டாரா? என்ன பண்ணாலும் பக் தான். எங்கே சார் இருக்கிறேன் நான், ஒன்றுமே தெரியலையே. இங்கே ஏதோ சாப்பாடு மாதிரி தெரியுது. என்னது இது? என்னது சார் இது? உதைக்கிறேன் சார். இங்கே எனக்கு வெறும் சிகரெட் மட்டும் தான் சார் தெரியுது. ஓ செத்து, ஓஹோ எனக்கு ஒன்றுமே தெரியலையா. ஓ இங்க வேற ஒரு பாட்டில் தெரியுதா? என்ன பாட்டில் இது? போச்சா கண்ணு? ஐயா நாங்கயா அடிச்சிராதீங்க. ஐயா ஐயா இது சாப்பிட்டு சரியாயிரும். கண்ணு போச்சே. பூச்சி ஒண்ண மாதிரி எனக்கும் பூச்சி ஆயிடுச்சியா? எக்கடா யாரும் வரேன். என்னது ஃபிக்ஸே ஆக மாட்டேங்குது, ஒரே பூச்சியா இருக்கியா? எக்கடா யா இரியா 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 வெள்ள போயிட்டு வரேன் யா, சரியாயிடும் நினைக்கிறேன்.
இரியா இரியா வெளில போயிட்டு வர ஹாஸ்பிட்டலே தெரியல ஆ இப்போ தெரியுதியா யார் அவன் மூடா பேசுறது ஏ எங்கயா நீ காணாம போயிட்டு இருக்க பூச்சி தெரியுதியா எதை கொடுக்குறேன் நீ விஐபிஸா இரு பேரே பூச்சி என்ன பின்னாடி பூச்சி ஏதோ வரைஞ்சி வச்சிருக்காங்க பூச்சி மெயின் கிராஜ்ல உட்றியா பூச்சி இறங்குங்களே உங்களுக்கு நான் ஒரு gift தரேன் நீ காப்ப பண்ணதாங்க சொன்னா gift தான் தரேன் இறங்கியா எல்லாருக்கும் வந்துறியா அப்புறம் பரவால இறங்கி ஐயா ஓடி வா ஐயா வெச்சிக்கோயா பூச்சி நன்றி என்ன சொல்றீங்க அவனுக்கு வந்து 10 லட்சம் கொடுத்தேயா 10 லட்சம் சுடர் மணி உனக்கு காசு வேணுமா ஒரு கோடி இல்லையா வாங்கடா வா பெட்ரோல் பங்க் போட்டு போயிடாத டேய் ப்ளீஸ் ஆடி ப்ளீஸ் ஆ ஏய் நான் இறங்கிக்கிறேன்டா ஐயோ செத்தாலும் பரவாயில்லை உன் கூட நான் வர மாட்டேன்டா இனிமேல்ட்டு சரியான பூச்சி எப்பா விட்டாலும் விட்டுருவான் யா சொல்ல முடியாது பயமாத்துக்குதியா அவன் கூட வந்தா மட்டும் டேய் அப்படிலாம் பண்ணாதடா ஏரியா நான் ஓட்டுறேன் ஏரியா போட்டு தள்ளிடுவாங்கறியா பூச்சி சொல்லியா நீ யார் யா வண்டியில தான் பேசுவானா ஏன் யா வேணாங்கறீங்க வேணான்னு சொல்லியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு முடிவு பண்ணேன்னு சொல்றேன் யோ ரோஸ் ஆயில்ஸ் இந்த கார் நல்லா இருக்கு எடுத்துக்கலாமா இங்கே ஏறி 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 ஐயோ வெயிட் பண்ணி சே ஓபனா இருந்தா ப்ளோ பண்ணு ஐயோ ஐயோ இங்க இங்க நல்ல கார் இருக்கியா ஓ மைனர் அண்ணா இது தான் மெயின் பண்ணுங்க அவட்ட பேசுவோம் வா வா பாட்டா வா 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 இஸ்டல கிடில சார் வணக்கம் சார் உங்க கிட்ட தான் கூட்டி வரேன் தெரியாமலே கூட்டி வந்துட்டான் ஆ சார் சொல்லுங்க சார் இல்ல ப்ரோ நான் ஜாஸ்தியா பக்கத்துல இன்னியா சொல்லாம கொள்ளாம கூட்டி வந்துட்ட இந்த கார் எடுத்து போமா நல்லா இருக்கியா
கம்மியா பண்ற நல்லா இருக்கா இந்த கார் வண்டி யாரது யாருதுனே தெரியல எடுத்துட்டேன் வண்டி எங்கோ அப்படியா பயம் அப்படிதான் சொல்லணும் செம்மையா இருக்கியா சவுண்டு வெறித்தனமா இருக்கு சரி பாவம் போய் வண்டியை கொடுத்துருவோம் வாணம் நம்மளே வச்சுப்போம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு எடுத்தா கொடுக்குற பழகம் இல்லை நம்மளுக்கு விரும்பாண்டின்னு ஆர்பியில் கேரக்டர் இருக்கா தெரியலையே இல்லைன்னு நினைக்கிறேன் எங்கேயா போனா நீங்க காரை கொடுத்துடலான்னு பார்த்தேன் யோ நான் 10:30 முடிகிறேன்னு சொன்னேன் 10:45 ஆயிடுச்சு நம்ம சரி மெயின் கராஜில் போய் நிறுத்திடுவோம் சொல்லியா ராபரி போட போறோம் நான் கேள ஊரே விட்டு கிளம்பறேன் அப்படியா சரி இவர் யார் இவர் லைட்டா பாக்க தொலைசி மணி மாதிரி இருக்குது லைட்டா பாக்க தொலைசி மணி மாதிரி இருக்கானா இல்லையே ஆமா லைட்டா பார்த்தா தொலைசி மணி மாதிரி இருக்க மாட்டேனே ஐயோ அது பூச்சியோட வண்டியா பூச்சி வண்டியா ஆமா பூச்சியோட வண்டி பூச்சியோட வண்டியா ஆமா ஆமா அவனே வண்டியா ஆமா ஆமா ப்ளோ பைப் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்த பூச்சி இந்த வண்டி வச்சிருக்க மாட்டானே நான் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் வண்டின்னு சொன்னான் அப்படியே வந்தேன் அது ராகுல் தாத்தான ஒருத்தர் இருக்கான் அவந்து அவந்தா சரி ஓகேயா பாயா பரமசிவம் பாயா ஆ பாயா பாப்போம் ம் ஓகேயா எல்லாருக்கும் பாயா நான் லைவ் ஸ்ட்ரீம் வென் பண்ண போறேன் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னா போச்சு ரோல் ப்ளே இன்னும் கொஞ்சம் ஃபன்னா போயிருக்கலாம் என்னோட ஸ்குவாட் இருந்திருந்துச்சுனா நான் பண்ண வேண்டிய ரோல் ப்ளே ஆளுங்க இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்கும் பட் அவங்க இல்லை எனிவேஸ் பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் எல்லோரையும் அடுத்த லைவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஜாலியாக ஏர்ப்ளைன் மோட் போட்டு சுற்றிட்டுருக்கலாம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்யா டீமன் கிங் பாய் ப்ரோ கார்த்திவர்மன் பாய் ப்ரோ பாலமணியம் பாய் ப்ரோ எல்லாருக்கும் பாய்யா வேறு யார் லைவில் இருக்கிறாங்க கொஞ்சம் ஒரு வாட்டி பாய் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கும் நான் பாய் சொல்லிட்டு வரல அதுக்காகலாம் நிறைய பேர் கரெக்டாக நான் வந்து லைவ் எண்டு பண்ணும்போது பாய் சொல்கிறீங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாய் சொல்லலாமான்னு யோசிக்கிறேன் எல்லாம் ஒரே நிமிஷம் டாக்ஸிஃபை சார்ஜ் பாய் ப்ரோ எண்டிங்க்கு ஒரு மியூசிக் ஏதாவது போடலாமான்னு யோசிச்சேன் அதான் நாளைக்கு வந்து என்ன லைவ் பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை ரோல் பிளேலே என்ன ஐடியா சுத்தமாக ஐடியாவே இல்லை நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது பார்ப்போம் கொஞ்ச நாள் ஆகும்யா இந்த ரோல் பிளேலாம் நல்லா மாறுறதுக்கு அது வரைக்கும் கண்டென்ட்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் பெரித்தனமாக கண்டென்ட் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கிறேன் மியூசிக் ரொம்ப லவுடா இருக்கா பார்த்தானா சும்மாவா சும்மா கிடையாதியா பார்த்தா ஓபி பார்த்தானா ஓபி மற்றவனுக்கெல்லாம் அடிக்க போறாயா பிபி கருமையால ஓகேயா எல்லாருக்கும் பாய்யா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாருக்கும்
டூ வீக்ஸ்க்குள்ளே டூ கே யா பார்ப்போம் ஐயா பார்ப்போம் ஐயா ரொம்ப நன்றி உங்கள் எல்லா சப்போர்ட்டுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாளைக்கு சந்திப்போம். சிரிப்பு வருது ஐயோ அமைதியாக கிளம்பிடுது டீமன் கிங். I'm a fucking phenomenon.